ஓகே, குட் ஈவினிங் எவ்ரிவன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு எதுவும் தலைப்புன்னு எதுவும் வைக்கலை. நம்ம அப்படியே ஓப்பன் ஹண்டடாக வச்சுட்டோம். ஸோ எது வேணால் என்ன டாபிக்ஸ் வேணால் டிஸ்கஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி. ஸோ அதனால் உங்களுக்கு கேள்வி பதிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ யாருக்காவது கேள்வி இருந்தது இல்லை அவங்க கருத்து ஷேர் பண்ணோம், அதில் புதுசாக யாராவது ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது கருத்து கான்செப்ட் பற்றி புரிஞ்சிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் இருக்குது, யூஸ் பண்ணி நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஐ திங்க் ரக்ஷன் நீங்கள் இப்போ அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். பேர் ஜமுனா தேவி. பசங்க பேர் தாங்க ரக்ஷன் தனிஷா. ஓகே, நான் இங்க யுஎஸ்ல இருக்கேங்க, ஆக்சுவலி டெக்சஸ்ல இருக்கேன். ஐயாவோட கான்செப்ட் எல்லாம் எனக்கு யூடியூப் மூலமா தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஹீலர் பாஸ்கர் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சது. நிறைய ஹெல்த் வைஸ் பிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் மைண்ட் லெவல்ல வந்துட்டு எவ்வளவே ஐயாவோட வீடியோ கேட்டாலும் சார் இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகுதுன்னா கேட்கும் போது ஓகேவா இருக்கு, திரும்ப நம்ம நார்மல் லைஃப் எக்ஸிக்யூட் பண்றப்போ திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை மைண்ட்ல பக் பண்ற மாதிரியே இருக்குங்களே, இது எப்படி ஒரு ஃபிக்ஸட் சொல்யூஷனா கொண்டு வரதுங்க சார்? ஓகே ஓகே, இதுல மெயினா என்னன்னா இந்த கான்செப்ட வந்து நீங்க ஜஸ்ட் சிம்பிளா ஒரு கான்செப்ட் மாதிரி எடுத்து அவங்க சொல்றாங்கன்ற மாதிரி நீங்க எடுத்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது இந்த கான்செப்ட். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி வந்து நம்மளே செல்ஃப் என்கொயர் பண்ணி, நம்மளே செல்ஃப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி, நம்மளே டெஸ்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிற மாதிரி ஒரு விஷயம். ஸோ இது வந்து ஐயா சொல்றாங்க புக்ல இது இருக்கு அப்படின்ட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படியே அந்த மாதிரி கிடையாது, அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ இதோட மொத்த சம்மரி நீங்க படிச்சதுல என்ன அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் அப்படின்னு சொல்றது அதாவது தாட்ஸ், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து தானா தோன்றி தானா மறைஞ்சிடுற ஒரு விஷயம். இதுல நம்ம கையில நம்ம கண்ட்ரோல்லே இல்லாத ஒரு விஷயம். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய நேச்சர், உங்களுடைய இயல்புக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு எமோஷன், ஏதோ ஒரு ரிஃப்ளெக்ஷன், வெளியில என்ன நடக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும். அது தானா தோன்றதும் தானா தான் வருது, அது மறையறதும் தானா தான் மறையும். நீங்களே ஒண்ணுமே கிரியேட் பண்ணவும் முடியாது, அதை மறைய வைக்கவும் முடியாது. ஸோ இதை வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கணும் உள்ள நிஜமாவே இப்படிதான் ஒர்க் பண்ணுதா, இல்ல இவங்க சும்மா ஏதோ புக்ல எழுதியிருக்காங்களா, தியரிட்டிக்கலா சும்மா ஏதோ சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உள்ள உங்க மனசு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா சோ நிஜமாவே அப்படிதான் இருக்குன்னு புரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு நம்மளுக்கு வேலையே இல்லையே, எங்க எந்த எமோஷன் நம்மளுக்கு பிடிக்காத எமோஷன் வந்தாலும் அது பாட்டுக்கு போயிட போகுது, பிடிச்ச எமோஷன் வந்தாலும் நம்மளால நிறுத்தி வச்சுக்க முடியாதுன்னு தெரியும். ஏன்னா நம்ம கிரியேட் பண்றதும் கிடையாது, அதை டிஸ்ட்ராய் பண்றதும் நம்ம கிடையாது, அதுவா வந்துட்டு அதுவா போகுது. சோ நம்மளுக்கு இருக்கிற வேலை வந்து வெளியில ஆக்ஷன் மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். அந்த ஆக்ஷன் பண்றதுக்கு மைண்ட்ல வர எமோஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம், அது வந்து நேச்சுரலா நீங்க யூஸ் பண்ணிப்போம். ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து ஆக்ஷன்ல மட்டும்தான் இருக்கணும். மனசுல என்ன நடக்குது, என்ன எமோஷன் வருது, அது எப்படி பிஹேவ் பண்ணுது, இப்ப சைலண்டா இருக்கா, பீஸ்ஃபுல்லா இருக்கா, நிம்மதியா இருக்கா, கோபம் இல்லாம இருக்கா, அந்த மாதிரிலாம் செக் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. ஏன்னா செக் பண்ணி நீங்க ஒன்றும் கரெக்ட் பண்ணவும் முடியாது அங்க அப்படின்ட்டு டோட்டலா அந்த முயற்சியை இந்த டிபார்ட்மெண்ட்டையே டோட்டலா க்ளோஸ் பண்ணிடுறதுதான் வந்து இந்த கான்செப்ட் ஆக்சுவலா. ஸோ இது வந்து நீங்களே செக் பண்ணி பார்த்து நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த முடிவுக்கு நீங்களே வந்தீங்கன்னா தான் நீங்களே அந்த முயற்சியை கைவிடுவீங்க, ரேதர் தென் ஜஸ்ட் ஒரு கான்செப்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்றதை விட. ஸோ அதுதான் முக்கியம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அந்த ப்ராப்ளத்தோட சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன், எனக்கு ரொம்ப நாளா பக் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலி இப்போ ஒரு இங்க நம்ம வந்து 6 to 7 years ஆச்சு, ஸ்டார்டிங்ல இருந்தே இது வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் தான். இந்த சென்ஸ் எங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவங்க நமக்கு வந்ததுல இருந்து நாமளும் ஹெல்ப் பண்ணியிருக்கோம், அவங்களும் நிறைய ஆபீஸ் ரிலேட்டடா நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு நார்த் இந்தியன், சோ அவங்க வந்துட்டு அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க என்ன சொன்னாலுமே நாங்க எப்பவுமே அந்த ஒரு நன்றி கடன்ல வந்துட்டு சரின்னு சொல்லிடுவோம், எதுக்குமே அவங்களுக்கு அப்போஸா நாங்க போக மாட்டோம். அவங்க என்ன சொன்னாலுமே ஓகே, எங்க கூப்பிட்டாலும் சரி, சரி அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றதுனாலும் சரி, நாம அவங்க வீட்டுக்கு போறதுனாலும் சரி, எப்பயுமே நாங்க எதுக்குமே நோன்னு சொன்னதே இல்லை.
பட் இருந்தாலுமே அந்த ஆல் டைம் நம்ம வந்துட்டு நமக்குன்னு ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லைங்களா. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கும் நமக்கும் நமக்கு நிறைய கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் எல்லாமே இருக்கும். பட் ஆல் த டைம் நம்ம பசங்களுமே ரொம்ப அட்ஜஸ்ட் ஆகி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அட் இன்கேஸ் நாம ஏதாவது எதுக்காவது நோன்னு சொன்னா ஐயோ நம்ம அவங்க ஏதாவது அந்த மாதிரி பாரு இந்த மாதிரி சொல்றாங்க நம்ம எவ்வளவு ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு அவங்க ஏதாவது என்னைக்காவது நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு அந்த பக்கிங் தாட் எப்பவுமே இருக்குங்க. அதுல இருந்து எப்படி வெளியே வரலாம் அது அவங்க தே ஆர் ஆல்சோ லிவிங் வித் அஸ் இன் த சென்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம இருக்கிற ஸ்ட்ரீட்லயே தான் இருக்காங்க. பட் எனக்கு எப்படின்னா ஐம் நாட் அ ஃபோனிக் பர்சன். நம்ம எப்பயுமே வந்துட்டு எல்லாருக்கும் கம்பல்சரி கண்டினியூஸா கால் பண்ணிட்டு இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இல்லை, சும்மா மெசேஜ் செக் பண்ணிட்டு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் எனக்கு எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம் ஸ்டார்டிங்ல இருந்தே. ஸோ அவங்க அந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க எனக்கு அது சம்டைம்ஸ் எனக்கு ப்ரெஷரா இருக்குன்னு சொல்லலாங்க. இது இது எப்படிங்க சார் நீங்க இதுல இருந்து இந்த தாட்ல இருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம் நீங்க நினைக்கிறீங்க? ஓகே ஷூர். ஸோ என்ன நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா இப்போ அவங்களுடைய அதாவது அவங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி உங்களால இருக்க முடியல. சோ தட் கிரியேட் சம் பிரஷர் அண்ட் இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்றீங்க. எந்த விதத்திலயும் அவங்களும் ஹர்ட் ஆயிட கூடாதுங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு சார். சோ அத எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு உங்க வியூல சொல்லுங்களேன். ஷூர். சோ இதுல வந்து ஒண்ணு வந்து ரெண்டு விஷயமா ரெண்டா பிரிச்சுக்கணும். ஒண்ணு வந்து தி எக்ஸ்டர்னல் ஆக்சன் ரிலேட்டட் வேர்ல்டி ஆக்ஷன் ரிலேட்டட் அப்படின்னா அதுக்கும் வந்து ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, நம்ம கான்செப்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது யார் வேணா எனி வைஸ் பர்சன் கேன் சிம்பிளி இந்த சுச்சுவேஷன்ல எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா ஐடியா யார் வேணா கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் அது. ஸோ எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்கன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் என்ன பண்ணலான்றது ஐடியா நிஜமாவே அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை அவங்க நினைக்கிறதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா, ரியலிஸ்டிக்கா பண்ண முடியுமா பண்ண முடியாதா, இல்லை அவங்ககிட்ட ஃப்ராங்கா ஓப்பனாக சொல்லிடலாமா அப்படின்றது அந்த மாதிரி என்ன டிசிஷன் எடுக்கிறது என்ன அதுக்கு வந்து ஒரு ரூல் புக் மாதிரி இந்த சிச்சுவேஷன்னா இப்படி பண்ணுங்க அந்த சிச்சுவேஷன் அப்படி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா உங்க சிச்சுவேஷன்ல உங்களுக்கு தான் கரெக்டா எது எந்த அளவுக்கு அது ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு, எந்த அளவுக்கு டீல் பண்ணலாம், எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம்ன்றதுலாம் உங்களுக்கு தான் கரெக்டா ஜட்ஜ் பண்ண முடியும். அதனால அதுக்கு வந்து நீங்க உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்கிட்ட அட்வைஸ் கேட்கறதோ அந்த மாதிரி ஏதாவது கேட்டுக்க சஜஷன்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்றது அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றது வந்து எக்ஸ்டர்னல். பட் இது கிரியேட் பண்ற எமோஷன்ஸ் நீங்க சொல்றீங்க இல்லையா, ப்ரெஷர் கிரியேட் ஆகுது, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஏதோ ஒரு அது ஏதோ ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ அதை வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. இட் இஸ் குவைட் நேச்சுரல் இஃப் யூ வாண்ட் டு. இப்போ யாரோ ஒருத்தர் நீங்க அவரு நினைச்சபடி நடக்கணும், அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நடக்க முடியலன்னும் போது ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகிறது தானே நேச்சுரல். அந்த ப்ரெஷர் தான் ஆக்சுவலா உங்களுக்கு ஆக்ட் பண்ணவே அந்த ஆக்ட் பண்றதுக்கு உண்டான கேட்டலிஸ்டா டிரைவ் பண்றதே அந்த ப்ரெஷர் தான். ஸோ இட் இஸ் ரிக்வயர்டு. எதுவுமே நடக்கல, எந்த ஃபீலிங்குமே வரலன்னா அப்படியே எந்த ஆக்ஷனுமே நம்ம பண்ண மாட்டோம். ஸோ அதனால இட் இஸ் வெரி மச் அதை வந்து நீங்க ஒரு தப்பாவே ஒரு நெகட்டிவ் விஷயமாவே எடுத்துக்க தேவையில்லை. அது வந்து தட் இஸ் இட்ஸ் ஜாப் அவ்வளவுதான். நீங்க ஏதோ ஒரு எதிர்பார்க்கறீங்க, எதிர்பார்த்த மாதிரி நடக்கல அப்படின்னா இட் வில் கிரியேட் சம் ப்ரெஷர் சம் கைண்ட் ஆஃப் அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்ஸ் இன்சைட். தட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். There is no need to resist. அதை உட்காந்து ரெசிஸ்ட் பண்ணி அதை உட்காந்து போராட தேவையில்லை. நமக்குள்ள உட்காந்து சண்டை போடுற வேண்டிய வேலை கிடையாது. அது அப்படிதான் வரும். அதை நீங்க சும்மா விட்டீங்கன்னா அதுவே போயிடும் அடுத்த நிமிஷமே. அதை உட்காந்து அது ஏன் வருது, அது எனக்கு வரக்கூடாதே, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சேன்னா தென் யூ ஆர் ஆக்சுவலி டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தட். அதை கையில எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு போராட போராட இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதாவது சின்ன பிரச்சனையை வந்து அது பெருசா இருக்கிற மாதிரி நம்மளே எடுத்து பெருசாகிறோன்ற மாதிரி அது. ஸோ சின்ன ஒரு 10% எனர்ஜி 10% எஃபிஷியன்சியோட இருக்கும் எனர்ஜியோட அந்த பிரச்சனை வருதுன்னா அதை அப்படியே 100% காம்ப்ளெக்ஸ் ஆக்கி நம்மளா இது பண்றோம். ஏன்னா நம்மளா அதை கையில் எடுத்து இது எனக்கு வரக்கூடாது, இல்லை இது எப்படி எனக்கு வருது அப்படின்னு க்வெஸ்டின் பண்ணி ஏதோ ஒரு வகையில நம்ம அதுக்கு பொறுப்பு எடுத்துரும். ஓ இது எனக்கு வரக்கூடாது, எனக்கு வந்துருச்சு, இப்போ என்ன பண்றது அப்படின்ட்டு ஆரம்பிச்சிங்கன்னாவே அது அப்படியே காம்ப்ளிகேட் ஆகிட்டே போய் அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அதாவது பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி. அதனால உள்ள வரத வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன இல்லையா, உள்ள வர எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அது சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒண்ணு அது கிரியேட் பண்ணிட்டே தான் இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் அ மிரர் மாதிரி. மிரர்ல என்ன முன்னாடி வைக்கிறீங்களோ அது ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ மிரர்ல இந்த இமேஜ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரரை உட்காந்து தொடச்சியோ இல்லை அதை கிளீன் பண்றதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை. என்ன இமேஜ் முன்னாடி வைக்கிறீங்களோ அந்த இமேஜுக்கு ரிஃப்ளெக்ஷன் மிரர்ல வரும். ஸோ மிரரை நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. மிரர் இட்ஸ் டூயிங் இட்ஸ் ஜாப் ஆக்சுவலி. அதே மாதிரி மைண்ட் இஸ் டூயிங் இட்ஸ் ஜாப்.
ஸோ நீங்கள் ஏதாவது கரெக்ட் பண்ணணும்னா வெளியில் பண்ணிக்கலாம், அந்த இமேஜை ஏதாவது பண்ணிக்கலாமே தவிர மிரரில் உட்காந்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, மாற்ற முடியாது, பண்ண முடியாது. ஸோ மிரர் இஸ் லைக் மைண்ட், வாட் ஐ எம் சேயிங், மிரர் வந்து மைண்டிங்க. ஸோ மைண்டில் இருக்கிற எமோஷனெலாம் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது, வெளியில் ஏதாவது ஆக்ட் பண்ணி அதை எப்படி ஆக்ட் பண்ணுன்றது நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும். அது என்ன, அது வந்து ஃபார்முலா மாதிரி நான் சொல்ல முடியாது இல்லையா, ஆமா அவரு பிடிக்கிற மாதிரியே நடந்துக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட முடியாது, இல்ல அப்படிலாம் நடந்துக்காதீங்க அப்படின்லாம் ஒரு பிளைண்டா சொல்ல முடியாது. அந்தந்த சிச்சுவேஷனுக்கு எது கரெக்ட்னு உங்களுக்கு தோணுதோ, சில டைம் நடக்க முடிஞ்சதுன்னா நடக்க முடிஞ்சது, நடக்க முடியலன்னா நடக்க முடியல சாரி கேட்டுக்கோங்க, இல்ல இல்ல டைரக்டா பிராங்கா பேசுறதோ இல்ல என்ன, அது என்ன பண்றதுன்றது நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ வெளியில ஹேண்டில் பண்ணிக்கலாம், அந்த இமேஜ அந்த வெளியில இருக்கிற இமேஜுக்கு தான் ஏதாவது கரெக்ஷன் பண்ண முடியுமே தவிர அதோட ரிஃப்ளெக்ஷன் மிரர்ல இருக்கிறத நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வரக்கூடாது இல்ல இதை புடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே அது ரெசிஸ்ட் பண்ற மாதிரி தான். ஸோ அதனால அங்க எதுவுமே பண்ண முடியாது, உள்ள உள்ள எதுவும் பண்ண முடியாது அப்படின்றத நீங்களா செக் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வேஸ்டா பண்ண மாட்டீங்க. இப்ப நம்மளுக்கு அந்த இடத்துல வேலையே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, நீங்களே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தேவையில்லாம தலையிட போறது இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதை நீங்க செக் பண்ணி பாத்துக்கணும், உள்ள எப்படி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத செக் பண்ணி பாத்துக்கணும். வெளியில யூ கேன் கரெக்ட் தட் ஆக்ஷன் வாட் எவர் பெஸ்ட் பாசிபிள் வே. ஓகேங்க, ஏன்னா இது ஃபேமிலி லெவல்ல இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால தான் நான் சரி யாருக்கு அவங்க ஒய்ஃப்க்கோ சரி பிள்ளைங்களுக்கோ சரி எந்த விதத்துலயும் ஹர்ட் ஆயிடக்கூடாது, ஏன்னா அந்த பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்களோட மட்டும்தான் விளையாடுறாங்க வேற யாரோடையும் விளையாடு. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும் போது நம்ம அந்த ஒரு தர்ம ரீதி அப்படி இந்த மாதிரி ஓகே நம்ம நமக்கு யாரையும் ஹர்ட் பண்ண ரைட்ஸ் இல்லை, அவங்க வராங்களா விளையாண்டுட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அது இப்போ நமக்கு வந்துட்டு இந்த வேதாத்ரி மாரிஷத் இந்த உறவு துறவு அந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் இந்த டிட்டாச்சா இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு சொல்லணும்னா, ரொம்ப போய் எல்லாரோடையும் இன்வால்வ் ஆயிட்டு அந்த மாதிரியுமே பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க சார். அது வந்து நீங்க எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க எப்படி ஏதாவது ஒரு ஃபிலாசபி வச்சுட்டு எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ எது கரெக்ட்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். தட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ஸ் ஒன்லி. இன்டர்னலா நான் சொன்ன மாதிரி மிரர் தான் அது. இன்டர்னலா நீங்க எதுவுமே பண்ண முடியாது, பண்ண கை கை வச்சு ஏதாவது பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் பிரச்சனையே ஜாஸ்தி ஆகும். இன்டர்னலா நீங்க ஃப்ரீயா விட்டுறணும், அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது நேச்சுரல், இதுதான் நேச்சுரல், இப்படிதான் இருக்கும் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃப்ரீயா விட்டணும். அங்கே இது வந்து சைக்கலாஜிக்கலி வந்து ஹையர் ஸ்டேட் லோயர் ஸ்டேட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லா எமோஷன்ஸுமே ஏதோ ஒரு ரீசனுக்காக வருது, அது தானா வந்து தானா மறைஞ்சும் போயிடும். அது நீங்க மறைய விடுறது இல்லை, நம்ம வந்து பிடிச்சி மறைய போறதை ஆக்சுவலா பிடிச்சி இழுத்து வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் ஹவுனிங். ஸோ அதனால மறைஞ்சு போறதுக்கு அலோவ் பண்ணாவே போதும், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. இங்க நம்மளுக்கு ஆக்ஷனே எதுவும் கிடையாது, இன்ஆக்ஷன் தான். நம்ம ஆக்ட் பண்றதுதான் வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணி அதை பிடிச்சி வச்சுக்கிறதுன்னு ஆக்சுவலா ஆயிடுது. சோ அப்படி விட்டுட்டோம்னா கம்ப்ளீட்டா போயிடுங்களா சார்? ஆமா ஆமா, பிகாஸ் நீங்க கிரியேட் பண்றதே கிடையாது, நம்ம கிரியேட், நீங்களா கிரியேட் பண்றீங்க. நீங்க அந்த அந்த ஃபீலிங் வரணும்னு நினைச்சியா விரும்பியா வர வைக்கிறீங்க? இல்ல, இன்ஸ்பைட் ஆஃப் யுவர் நீங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனா வருது இல்லையா? ஆமாங்க. அப்ப நம்ம எப்படி அதை நம்மளா பண்றோம், நம்ம கிரியேட் பண்றது கிடையாது, நமக்குள்ள வருது. ஓகே, உங்களுக்கு அதை ரியலைஸ் பண்ண உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியுது, அதெல்லாம் இட்ஸ் ஃபைன், பட் யூ ஆர் நாட் தி கிரியேட்டர். ஓகேங்க, ஓகே. நான் வேணும்னே விரும்பி யாருமே வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ் வேணும்னு யாருமே பண்ண நினைக்க போறது இல்லை. ஸோ ஐ எம் நாட் தி கிரியேட்டர். அதுவா வருது, நீங்க விட்டீங்கன்னா அதுவா மறையும், அதையும் நீங்க பார்க்க முடியும். பட் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அதுவா வந்ததை நான் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இது என் மனசுல வருதுன்னா இது நான் தான் ரீசன். ஓ, இந்த மாதிரி வரக்கூடாதே, இந்த மாதிரி எண்ணம், இந்த மாதிரி எமோஷன் வரக்கூடாதே, இந்த மாதிரி தாட் வரக்கூடாதே அப்படின்னு சொல்லி தப்பா ஒரு இமேஜின் பண்ணிட்டு அதை எடுத்து போராட ஆரம்பிச்சிடும். ஐயோ, இது வராமறதுக்கு என்ன செய்யறது, நெக்ஸ்ட் டைம்ல என்ன எப்படி பண்றது, என்ன ஆக்ஷன் பண்றது அப்படின்னு யோசிச்சு போராட போராட, யூ ஆர் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் யூ ஆர் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் யுவர் ஓன். இதுல வந்து ரெண்டு, தேர் இஸ் நோ டூ பர்சன்ஸ் இல்லையா, you are only one single person, so which means you are fighting against your own. It is like left hand right hand sanda potukra mari pull pandra mari, idhila vandu yaarume win aagave mudiyadhu illaya, there is no win possibility kedaiyadhu. So adanal it will be an endless fight. Neenga manasu kuda fight panna aarambichinga na it will be an endless fight. You cannot exactly, stop pandra mudiyadhu. Adhaan stop pandrave mudiyadhu.
நீங்களா கம்முனா அது இருந்தா இருந்துட்டு போகட்டும்னு விட்டும் போது தான் அந்த அந்த ஃபைட் ஸ்டாப் ஆகுது. அதனால நேச்சுரலா இட் வில் கம் செட்டில் டவுன். அந்த வாட்டர் எக்ஸாம்பிள் புக்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா, வாட்டர்ல வந்து சும்மா அப்படி ஒரு கல்லோ ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா ஒரு ரிப்பிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ரிப்பிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ரிப்பிள்ஸ் வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க? ஒன்னும் பண்ண முடியாது, சும்மா இருந்தா போதும், ஆமா, திரும்ப அதை கை கல் வச்சு போடாம ஏதாவது இருந்தா போதும். பண்ணவீங்கன்னா ரிப்பிள்ஸ் இன்னும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். நீங்க கை வைக்க ரிப்பிள்ஸ் வந்து குறையெல்லாம் குறையாது, ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். ஆமாங்க. எந்த அளவுக்கு நீங்க அதை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ ரிப்பிள்ஸ் ஃபுல்லா வந்துட்டே இருக்கும். இன்னும் நீங்க எண்ட்லெஸ்ஸா லைஃப் லாங் பண்ணாலும் லைஃப் லாங் ரிப்பிள்ஸ் கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கும். அதை எப்போ ஸ்டாப் கரெக்ட்ங்க. பண்ணும், எப்போ எப்படி ஸ்டாப் பண்ணும், ஜஸ்ட் கை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் விட்டுணும். விட்டுட்டீங்கன்னா அதுவே கொஞ்ச நேரத்துல செட்டில் ஆகும், ஒரு லெவலுக்கு வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் ஆமாங்க. மைண்டும் ஆப்ரேட் ஆகுது. நீங்க அதை கை வச்சு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது காம்ப்ளெக்ஸ் ஆயிட்டே இருக்கும். அது எண்ட்லெஸ்ஸா நீங்க லைஃப் லாங் பண்ணிட்டே வேணா இருக்கலாம். ஆமாங்க ஆமாங்க. அது கை நீங்க சொன்ன எடுத்துட்டு, பிறகு ஸ்ட்ரைக் ஆமா கை ஸ்ட்ரைக் எடுத்துட்டீங்கன்னா ஆகுது. அதுவா செட்டில் ஆக அலோவ் பண்றது நம்ம பண்ணலாம். ஓ ஓகேங்க. மைண்டும் வேவ்ஸ் மாதிரி தானே என்ன ஆமா சொல்றாங்க இல்லைங்களா, இட்ஸ் ஆமா லைக் வேவ்ஸ். அப்போ சோ தண்ணியும் அதோட ப்ராப்பர்ட்டியும் சேமா தான் இருக்கும். இல்ல, அது ஒரு எக்ஸாம்பிள்காக சொன்னா அது ப்ராப்பர்ட்டி எப்படி வேணா எடுத்துட்டு போட்டோம். பட் பாயிண்ட் இஸ் நீங்க இன்டர்ஃபியர் பண்ண பண்ண, பிகாஸ் தெர் இஸ் ஒன்லி ஒன் பர்சன் மைண்ட் வந்து ஏதோ நீங்க ஏதோ நீங்க யாரோ ஒருத்தர் தனியா மைண்டை நீங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம், டுவாலிட்டி கிரியேட் ஆமாங்க. பண்ணிக்கிறோம். நான் என்னோட மைண்டை தாட்டை கிளியர் பண்றேன், அதை இது மைண்டை சரி பண்றேன் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறோம். ஸோ அதுதான் பிரச்சனையே. ஆமாங்க. இட் இஸ் திஸ் ஒன் த சேம். ரெண்டு பேரும் அதான் சொன்னா இல்லையா, வலதுக்கு ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சண்டை போட்டுக்கிற மாதிரி. யாருமே யார் வின் பண்ண முடியும் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்ல? எப்படி எந்த ஹேண்ட் வின் பண்ணும்? ஆமாங்க. பண்ணவே பாசிபிலிட்டியே கிடையாது அதில். ஸோ இதை வந்து நீங்களா கரெக்ட்ங்க. செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வேஸ்ட்டாக சண்டை போட்டுட்டு இருக்க வேணாம், தேவையே இல்லையே அப்படின்ட்டு அதை புரிஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் பண்ணிடுவீங்க. ஸோ அது மைண்டில் சைக்கலாஜிக்கல் லெவலில். வெளியில் ஆக்ஷன் எது அப்ராப்ரியேட் ஆக்ஷன்ன்றது நீங்கள் தான் ரைட் ஜட்ஜ். ஐ கே நாட், நான் வந்து ஓகே. சும்மா ஒரு எக்ஸ்டர்னல் பர்சனாக ஒரு சஜஷன் வேணால் கொடுக்கலாமே தவிர நான் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. உங்கள் சுச்சுவேஷனுக்கு உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட், உங்க சுச்சுவேஷன் அதெல்லாமே உங்களுக்கு தான் கரெக்டா தெரியும். ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு பெஸ்ட் எது அப்படின்னு பாத்துக்கலாம். இல்ல உங்க க்ளோஸ் வெல் விஷர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட வேணா சஜஷன்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேங்க யா ஓகேங்க. தேங்க் யூ ஸோ மச் சார், பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, தேங்க் யூ மேம். ஓகேங்க. தேங்க் யூங்க. மைதீன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ. ஆ எஸ் சார். இப்ப அவங்க பேசினாங்கல்ல, இதே சிச்சுவேஷன் தான் நிறைய ஐடி பீப்புள் வந்து ஃபாரின்ல பண்றாங்க, ஃபேஸ் பண்றாங்க. ஈவன் நான் கூட அப்படிதான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சவுத் இந்தியன், ஐ மீன் தமிழ்நாடு பீப்புள், ஓகேங்களா, நார்த் இந்தியன் பீப்புள் ஸ்டே பண்ணும்போது இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் வரும். அவங்க வந்து நம்மள ஹோல்ட் பண்ற மாதிரி கல்ச்சர்னு சொல்லலாம், இல்ல வந்து அவங்க வந்து நம்மளை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க, நம்ம அதை மீட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இது வந்து வேற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஃபுட்டு சம்மந்தமான விஷயம் பார்த்தோன்னா அதே டிஃபர் ஆகும். ஓகே, நம்ம ரைஸ் அதிகமாக சாப்பிடுவோம், அவங்க சப்பாத்தி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கும். இது ஒவ்வொரு டைமும் இந்த இஷ்யூ வரும். நானும் கஷ்டப்பட்டு இருக்கேன். ஐயா இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம உலகத்துல எல்லாரையுமே நண்பர்களா ஏத்துக்கணும் ஃபர்ஸ்ட், அவங்களை எதிரியா நினைக்க கூடாது. இப்ப நண்பர்கள் நம்ம உறவினர்கள் அந்த மாதிரி ஏத்துக்கிட்டு அவங்க சைடு ஓப்பனா சொல்றதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும், இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும், இந்த மாதிரி திரும்ப வரக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அவங்கள்ட்ட நேரா பேசிட வேண்டியதுதான். எனக்கு இது இது இருக்குது டைரக்டா சொன்னோம்னா ஓரளவு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டெசிஷன் மாத்திக்க வேண்டியதுதான், நம்ம கல்ச்சர் தகுந்தவரை மாறிக்க வேண்டியதுதான், கல்ச்சர் தகுந்தவரை மாறிக்க வேண்டியதுதான், நம்ம நம்மளுக்கு தகுந்தவரை ஆட்களை சேர்த்துக்க வேண்டியதுதான். அதுதான் கரெக்ட். லைஃப் லாங் இதே ஒரு இதுல வாழ்க்கை ஓட முடியாது. இது ஐயா சொன்னது, நான் கேட்டிருக்கேன், இதே இப்ப க்வெஸ்சன் கேட்டிருக்கேன். அவங்க அதான், யாருமே எதிரியா எடுக்க கூடாது, எல்லாம் நண்பர்கள் தான். சூழ்நிலையை ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும், இப்படி இருக்குது, ஒண்ணு இதை விட்டு வெளியே வரணும், இல்ல இதை சால்வ் பண்றதுக்கு அவங்கள்ட்ட நேரம் பேசிட வேண்டியதுதான். ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகே, அது ஐயா சொன்னது. இது ஏன்னா என் லைஃப்ல நான் அனுபவிச்சிருக்கேன், நான் ஓப்பனா பேசிடுவேன் அவங்கள்ட்ட போயிட்டு, இந்த மாதிரி இருக்குங்க, நான் இப்படி இருக்கேன், நீங்க அப்படின்னா அப்படியே இருங்க, நான் இப்படியே இருக்கிறேன்.
எந்த கிளாஸும் வேண்டாம் கரெக்ட் கிளாஸ், அது ஒரு ஃப்ரீடம், அது ஒரு ஃப்ரீடம். உங்களுக்கு நான் ஃப்ரீடம் கொடுக்குறேன், நீங்க அங்கே ஃப்ரீடம் கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். ஆமா ஆமா கரெக்ட். யாரையுமே ஹோல்ட் பண்றது கிடையாது. அந்த மாதிரி நம்ம டைரக்டா பேசிட்டோம்னா அது மியூச்சுவல் கன்சர்ன் ஆயிரும். அது அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்களே விலைக்கு போயிருவாங்க, பிடிச்சதுன்னா நம்ம கூட கன்வே பண்ணுவாங்க. நம்ம கடைசி வரைக்கும் இந்த எமோஷனே வாழ முடியாது, அது நம்மளதான் உடல் ரீதியா பாதிக்க அதிக ஏற்படுத்தும். இது என்னுடைய கருத்து. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஸோ அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒரு அப்ரோச், ஏதோ ஒரு நம்ம வச்சுக்கலாம் எக்ஸ்டர்னலாக எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது. இன்டர்னலாக அவங்ககிட்ட சொன்ன மாதிரி சைக்கலாஜிக்கலாக எதுவும் பண்ண தேவையில்லை, எக்ஸ்டர்னலாக நம்ம ஏதோ ஒரு அப்ரோச், எது நம்மளுக்கு கம்ஃபர்டபுள், எது கரெக்ட்னு தோணுதோ அது மாதிரி வச்சுக்க வேண்டியதான். தேங்க்யூ சார். மேடம் நீங்கள் மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஓகே, ஐ திங்க் பாலச்சந்திரா, சாரி சார், நீங்க பேசலாம். வணக்கம் சார். ஆ வணக்கம் சார். சார் இப்போ ஒரு தாட்ஸ் வருது சார், அந்த தாட்ஸுக்கு நம்ம அது இருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி நம்மள ஒரு லாஜிக்கல் இது உண்மை இல்லைன்னு அப்படி புரிஞ்சுக்கிறதும் இல்ல, நம்ம கருத்தை புரிஞ்சுக்கிறது என்னங்க வித்தியாசம் ரெண்டு? இல்ல புரியல என்ன க்வெஸ்சன்? இல்லங்க இப்போ ஒரு தாட்ஸ் வருது, அந்த தாட் வந்து இருக்க வாய்ப்பு இல்ல, அது நடக்க வாய்ப்பு இல்லன்ற மாதிரி நம்ம ஒரு பாசிட்டிவ் தாட் வச்சுக்கிறோம். பட் நம்ம கருத்துப்படி அது வந்தா வந்து போதுன்ற மாதிரி இருக்கிறோம். வித்தியாசம். ஓகே, ஸோ வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து பாசிட்டிவ் தாட் மாதிரி சொல்கிறீங்க. இப்போ வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா, நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்னு ஒரு தாட் வந்துன்னா உடனே இல்லை இல்லை அப்படிலாம் நடக்காது, நான் பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் தாட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அதை வந்து பூத்துற மாதிரி, அதாவது ஃபோர்ஸ் பண்ணி பாசிட்டிவ் தாட் இது பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க. அது வந்து டெம்பரரியாக தான் ஒர்க் ஆகும், ஏன்னா நம்ம எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா பிரச்சனையே கிடையாது. நான் பாசிட்டிவ் தாட்டாக வச்சுக்குவேன், மனசு நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கேட்டுரும் அப்படின்னா அப்போ எல்லாரும் பாசிட்டிவ் தாட்டாக வச்சுக்க போகிறாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ பட் மனசோட நேச்சர் அப்படி கிடையாது இல்லை, மனசு வந்து நீங்கள் சொல்கிறபடிலாம் கேட்குற மாதிரிலாம் இல்லை அது. ஸோ தாட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அது வந்தப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுதே, நம்ம ஒன்றும் கிரியேட்லாம் பண்ண முடியாது, அது வந்தது போகிற டைமில் தான் நம்மளுக்கு தெரியுதே. ஸோ அது அதுவாக வந்து அதுவாக மறையிற, அதுதான் நேச்சுரலாக அப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கையில் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நம்ம பாசிட்டிவாக தாட்டை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை ஒரு பூத்துறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சும்மா டெம்பரரியாக ஒரு எஃபெக்ட்டுக்காக ஏதாவது பண்ண முடியுமே தவிர, அது வந்து பர்மனண்ட்டாக ஒரு சொல்யூஷன் மாதிரிலாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ நம்ம சொல்கிறது வந்து அதுதான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு நீங்கள் கை விட்டாவே போதும், அதுவாக அதுவாக ஒரு பேலன்ஸுக்கு வந்து அதுவாக செட்டில் ஆகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம இதுக்கு உட்காந்து மண்டையை பிச்சுட்டு எதையோ பண்ணி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, ப்ளஸ் பண்ணவும் முடியாது அப்படின்றது தான் நம்மளுடைய இதுவே. ஸோ அதனால நீங்கள் பண்ணணும்னா சும்மா ட்ரை பண்ணி பார்த்து சண்டை போட்டே இருக்கலாம். அது கூட இல்லைங்க, ஒரு உதாரணத்தை கூட கேட்குறேங்க. இப்போ ஒரு கேஸ்ட்ரிக்ல வந்து ஜஸ்ட் பெயின் வருது, பட் அது ஹார்ட் அட்டாக் லெவலுக்கு ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது இருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி நம்ம இல்ல. அதான் அகைன் இதையும் வந்து ரெண்டா பிரிச்சு பாத்துக்கணும். ஒண்ணு வந்து எமோஷனலா அது தாட் வருது, அதனால ஒரு பயம் வருது, ஒரு ஒரு ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஒரு ஃபீலிங் வருதுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது, அப்படிதான் வரும். அது அதுவே வரதே வந்து உங்களுக்கு ஒரு ஆக்ஷனுக்கு தூண்டுறதுக்கு தான். எல்லா எமோஷனுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி எமோஷன்ஸ் வந்து ஏதோ ஒரு ஆக்ஷனை தூண்டுறதுக்கு தான். இப்போ வந்து எந்த எமோஷனுமே வராமல் ஜாலியாக சந்தோஷமா ஒரு ஃபீலிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களா, நம்ம எந்த ஆக்ஷனுமே பண்ண முடியாது, எந்த ஆக்ஷனுமே பண்ண மாட்டீங்க. ஏதோ ஒரு ஆக்ஷன் கிரியேட் பண்ணணுமே ஒரு டிரைவ், ஒரு தூண்டுதல் தேவை, அப்பதான் நீங்க அந்த ஆக்ஷன்ல இறங்கி ஏதோ பண்ணுவீங்க. ஸோ அதனால அதுல இருந்து ஏதோ ஒரு பதட்டம் வருது, ஒரு பயம் வருது, ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அதை அதை தூண்டுதலா வச்சுட்டு நீங்க என்ன ஆக்ஷன் பண்ணணும் வெளியில, நிஜமாவே ஹார்ட் அட்டாக் ஏதாவது செக் பண்ணிக்கணுமா, ஹெல்த் செக் பண்ணிக்கணுமா, இல்ல டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுமா, என்ன பண்ணும், என்ன பண்ணும், அட்வைஸ் டாக்டர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்டுக்கணுமா, கரெக்டா இருக்கா, நிஜமாவே நீங்க செக் பண்ணிக்கிறது செக் பண்ணுன்றது தானே. இப்போ நிஜமாவே ஏதோ ஒரு பதட்டம் வருதுன்னு செக் பண்றது கரெக்ட் தான். ஆமாம், அதுதான் நீங்கள் என்ன ஆக்ஷன் பண்ணணுமோ அதை பண்ணிக்கணும். நீங்கள் செக் பண்ணி முடிச்சிட்டீங்க, எதுவும் இல்லை எல்லாம் கிளியராக இருக்குது அப்படின்னா அப்போ சும்மாவே வருது அப்படின்னா அதை ஒன்றும் பண்ண தேவையில்லை. இல்லை நீங்கள் சும்மா விட்டுட்டா போதும், அதுக்கும் அந்த ஒரு ஒரு தாட்டுக்கும் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. அது சும்மாவே கிரியேட் பண்ணுதுன்னா அது பண்ணிட்டு போட்டோம், அது அப்படி தான் வருது, அதோட நேச்சர் அப்படி தான் அப்படின்னு சும்மா விட்டீங்கன்னா அதுவாக மறைஞ்சு போயிடும். நீங்கள் அது ஏன் வருதுன்னு க்வெஸ்டின் பண்ணும்போது தான் அதை கையில் எடுத்து நம்மளே ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளே அதுக்கு பொறுப்பெடுத்து போராட கையில் எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்கிறோம், போராட ஆரம்பிச்சிடறோம். ஸோ போராட ஆரம்பிச்சிங்கன்னா அது இன்னும் அதோட பலம் இன்னும் ஜாஸ்தியாகிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம். ஸோ அதனால் அதை ஃப்ரீயாக விட்டிங்கன்னா அதுவாக தோன்றி அதுவாக மறைஞ்சிடும், பட் அதோட போராட ஆரம்பிச்சிங்கன்னா அது இன்னும் பலம் ஜாஸ்தியாகிடும் அதுக்கு. ஸோ அது நிற்கவே அதுக்கப்புறம் ரொம்ப இன்னும் கஷ்டமாயிடும் இது பண்ணுறது. ரொம்ப நன்றிங்க.
ஓகே தேங்க் யூ அதாவது ஒரு ஒரு புரிஞ்சிருங்க ஆ இல்லங்க சொல்றீங்கன்னா ஒரு டைம் நம்ம போய் எல்லாமே ஒருவேளை அந்த ரியாக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் போயிட்டு ஒரு டைம் நம்ம பண்ணிக்கிறது எல்லாமே கரெக்ட் அது கரெக்டா மீண்டும் மீண்டும் வந்துச்சுன்னா இது ஜஸ்ட் ஒரு தாட்டா மாதிரி தான் வந்துருக்கு நம்ம இங்க ரியாக்ட் பண்ண தேவையில்ல ஆமா அதாவது ஒரு டைம் சொல்றது நீங்க நான் வந்து அந்த ஆக்ஷன் நிஜமாவே ஏதாவது ஆக்ஷன் இருக்கு அப்படின்னா ஒரு டைமோ ரெண்டு டைமோ அது உங்களுடைய விருப்பம் நான் என்ன சொல்றேன்னா நிஜமாவே ஆக்ஷன் வெளியில ஏதாவது பண்ண வேண்டிய வேலை இருக்கு அது சம்பந்தமா இருக்கு அப்படின்னா அதை பண்ணிக்கலாம் நீங்க அதாவது நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா பண்ணிக்கலாம் பட் உள்ள ஒண்ணும் பண்ண முடியாது அது தாட்ஸ் வந்துட்டு தான் இருக்கும் அதை நீங்க ஒண்ணும் மாத்த முடியாது அதை சம்பந்தமா வெளியில செயல் வேணா செஞ்சுக்கலாமே தவிர அதுக்கு அந்த தாட்ஸ் எண்ணங்களை நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது சோ அதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது புரிஞ்சிக்கோங்க ஓகே சார் थैंक यू நன்றிங்க பாலாஜி ஹொசூர் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார் மகிழ்ச்சி ஆனந்தம் வணக்கம் ஐயா ஆ வணக்கம் சார் நன்றி 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 மிக சிறந்த சேவை அதுக்கு முத எப்பயுமே நான் நன்றி சொல்லுவேன் மகிழ்ச்சி ஆனந்தம் நன்றி அதையும் தாண்டி ஒரு இப்போ ஐயாவோட புக்ஸ் வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன் அதுல வந்து மூணு மூணு புக்கு கலந்த மூணு புக்லயும் ஒவ்வொரு பேஜுமே வந்து ஒவ்வொரு பேஜுமே வந்து என்ன வந்து ரொம்ப மெய்சிலிருக்க வச்சது அதுல இருக்க அந்த உண்மை குறிக்கும் போது ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வருது அதுக்கு வந்து மனமார்ந்த நன்றி இருப்பேன் இப்போ வந்து இந்த புதியதொரு உலகம் செய்வோம் ஐயாவோட புக்கு வந்து படிக்க நேர்ந்தது அடுத்த புக் அது வந்தது ஸோ அதுல வந்து ஆரம்பத்துல இருந்து அப்படி போக 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 ஓரளவு வந்து கம்யூனிஸ்ட் கொள்கைகளா வந்து இவ்வளவு சொத்துக்கள் எதுக்கு இது தேவையில்லை அப்படின்லாம் படிக்கும்போது எனக்கு அதை வந்து ஒத்துக்கவே முடியல அந்த கருத்துக்களை இந்த கருத்துக்களை ஒத்துக்க முடியலன்னா விட்டு எவ்வளவோ கருத்துக்கள் ஒத்துக்க வச்சு நீ மூணு புக் படிச்ச எவ்வளவு நல்லா இருந்தது இந்த ஒரு புக் படிக்க உனக்கு வந்து ஒத்துக்க முடியலன்றத என்னால உள்ள வச்சிருக்கவே முடியல நான் இப்போ இது ரெண்டு நாளைக்கு முதல்ல படிச்சேன் நேத்தும் புல் கண்ட்ரோலா இருந்தேன் சோ இன்னைக்கு கரெக்டா எனக்கு இந்த 8 மணின்னு போட்டதுனால எனக்கு டைம் கிடைச்சது சரி சோ அவுட்புட் பண்ணலதான் வந்து இருக்கவே முடியுன்ற மாதிரி ஒரு ஒரு கிரியேட் ஆகிட்டே இருக்கு ஐயாவோட புக்கு வந்து எவ்வளவு நல்ல புக்கு நான் அந்த மூணு புக்கு படிச்சு இந்த புக்கு அந்த கம்யூனிஸ்ட் கொள்கை என்னால அந்த 1% கூட அதை ஏத்துக்கவே முடியல மனிதன் வந்து சுயன அதாவது போதும் என்ற நிலையில அவனா விட்டாதான் உண்டு இப்போ நம்ம இந்த ஆன்மீக கருத்துக்கள் எல்லாம் வந்துட்டோம்னா இப்போ ஒரு வீடு இருக்கு ஒரு ரெண்டு வீடு இருக்குது இந்த சம்பளம் வருது இந்த சாரி குழந்தைங்கள்லாம் வந்து நல்லா படிக்க வச்சாச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் போகுதுன்ற நிலையிலதான் வந்து அவன் திருப்தி அடைய முடியுமே தவிர ஒரு கவர்மெண்ட் வந்து உள்ள வந்து நீ இவ்வளவுதான் சொத்து வச்சிருக்கணும் இவ்வளவுதான் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையெல்லாம் வந்து உள்ள நுழைக்கும் போது அவன் அந்த சுயத்தை இழந்துருவான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் அதாவது சுதந்திரத்தன்மை இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் சரி இந்த கருத்தை வந்து நான் இது இதை அவுட் புட் பண்ணிட்டேன்னா எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கருத்தை வந்து நான் இதை வந்து அவுட்புட் பண்ணிடுறேன் வெளியே விடாம என்னால இருக்கவே முடியல அந்த சிச்சுவேஷன் என்ன அது எதனால இந்த மாதிரி இருக்குதுன்னு ஒரு சிறு விளக்கம் பாக்குறேன் அதாவது இதை வெளியில சொல்லாம இருக்கிறதுக்கு உங்களால முடியல அது வந்து ஒரு ப்ரெஷர் உள்ள ஒரு கிரியேட் பண்ணது ஓகே ஸோ அது வந்து நீங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருப்பீங்க மேபி ஐயாவோட கருத்தை ஏத்துக்காம இருக்கக்கூடாது அவர் சொன்னா எல்லாமே கரெக்டா தான் ஐ மீன் எனக்கு எல்லாமே பொருத்தமா தான் இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு கருத்து ஏதாவது வச்சுக்கலாம் அவர் சொல்றதை எல்லாமே நான் ஏத்துக்கணும் ஏதோ ஏத்துக்கலன்னா அப்போ ஏதோ நான் தப்பு பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை ஏதோ ஒரு அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கலாம் ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இதை வந்து ரெண்டா பிரிச்சுக்கணும் ஒன்னு வந்து இப்போ கான்செப்ட் ஐயாவோட கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகத்தை சீரமைக்க முடியாது உள்ள நம்மளுக்கு வேலையே கிடையாது வெளியில ஆக்ஷன் ஃபுல்லா வெளியில தான் இருக்கு இதுதான் அந்த கோர் கான்செப்ட்ன்றது இதுதான் ஸோ மற்றபடி வெளியில என்ன செய்யணும் எப்படி நீங்க சொல்ற மாதிரி கம்யூனிசம் கொள்கையோ இல்லை வேற ஏதாவது கொள்கையோ என்ன வச்சுக்கலாம்ன்றதெல்லாம் வந்து அது அவருடைய கருத்து அவ்வளவுதான் அது வந்து நீங்களும் ஒத்துக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது அது நீங்க இப்படி வெளியில வந்து நம்ம இஷ்டம்தான் நீங்க தர்ம நியாயப்படி அதுக்குள்ள நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்களோ அது உங்க இஷ்டம் தான் நம்ம எப்படி வாழணுன்றது நம்ம இஷ்டம் தான் அதனால நீங்களுக்கு அதை ஏத்துக்க முடியலன்னா அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது ஸோ உங்களுக்கு என்ன கொள்கை பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கலாம் நீங்க வெளியில பட் அகம் சொல்றது அகம்ன்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே பொதுவாக எல்லாருக்குமே அதுல நீங்களும் கண்ட்ரோல் பண்ண முடியாது யாருமே அதை கண்ட்ரோல் அதோட நேச்சரே
அதோட இயற்கை அமைப்பே அப்படிதான் இருக்கு, மனசு அப்படிதான் வேலை செய்யுது. ஸோ அதுல வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், அதுதான் முக்கியம், அதுதான் கான்செப்ட். பிரவாகம்ன்றது அதுதான், அகத்துல தான். ஸோ வெளியில வந்து உங்களுக்கு எப்படி எந்த மாதிரி லைஃப் பிடிச்சிருக்கோ அதை நீங்களே பண்ணிக்கலாம், நீங்களே டிசைட் பண்ணி அதை இது பண்ணிக்கலாம். அதுல எந்த இந்த கருத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்லாம் எதுவுமே கம்பல்ஷன்லாம் கிடையாது. உலகத்துல எந்த இடத்துலயுமே வந்து இது வந்து என்ன சொல்றது, இது வந்து வெற்றி அடையாம இருக்கிற இருக்க அது வந்து நலிஞ்சுக்கிட்டுதான் இருக்கு. ஆனா உள்ள கருத்துக்கள் வந்து ரொம்ப போல்டான கருத்துக்கள், நல்ல கருத்துக்கள். பட் ஆனா அந்த ஜனநாயகம் அப்படிங்கும் போது அந்த கருத்துக்கள் வந்து நிலைக்க முடியல அப்படின்றது உண்மை. எனக்கு பிரவாகமா போக மாட்டேன்னு அப்படின்ற மாதிரிதான் என்னுடைய இந்த கருத்துக்களை இப்ப ஐயா சொன்னதுனால என் நெருக்குது, இன்னொருத்தர் சொன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டு அதை விட்டு கடக்க முடியல அப்படின்றதுதான் என்னுடைய பிரவாகமா போக மாட்டேன்னு அப்படின்ற மாதிரி. அதான் ரெண்டு விஷயம், ஒண்ணு வந்து நீங்க ஐயா சொன்னதெல்லாம் உங்களுக்கு கரெக்டா செட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கலாம், அதனால வந்து ஒரு அது இடிக்குதே அப்படின்ற மாதிரி, அதை ஏன் போ எனக்கு செட் ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மாதிரி உங்களுக்கு இருக்கலாம். இன்னொன்று வந்து அது ஏன் பிரவாகமா போக மாட்டேங்குது அப்படின்ற கொஸ்டினே ஆக்சுவலா அதுவுமே பிரவாகத்துக்கு எதிரானது. அது பிரவாகமா போனாலும் சரி, பிரவாகமா போகாட்டாலும் சரி, அந்த நம்மளுக்கு வேலையே நம்ம ஒன்றும் பண்ண முடியாதே. நீங்க பிரவாகமா போ அப்படின்னு ஆர்டர் கமாண்ட் கொடுத்தோம்னா உடனே பிரவாகமா போறதுக்கும் பிரவாகமா போகாது அப்படின்னு சொன்னா நிக்கிறதுக்கும் அங்க நம்மளுக்கு நம்ம சொல்றதெல்லாம் ஒன்றும் கேட்கற இதுலயே மனசுன்றது நம்மளை கேட்டு வேலை செய்யற விஷயமே கிடையாது. அது பிரவாகமா போனாலும் சரி, பிரவாகம் போகாமட்டாலும் சரி, அங்க நம்மளுக்கு வேலை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இங்க இது. ஸோ அதுதான் ஆக்சுவலா பிரவாகம், அதுதான். இருந்தாலும் இந்த இடத்துல இந்த கருத்தை நான் வந்து எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கு, அதனால என் கருத்தை நான் வெளியிட்டுட்டேன். இனிமேட்டு நான் தெரிந்த சிந்தனையோட அடுத்த புக்கை நான் படிக்க ஆரம்பிப்பேன். ஆனந்தம், நன்றி ஐயா, நன்றி, நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆமாங்க சார், ஆமாங்க சார். என்னன்னா மைதீன் சார் வந்துட்டு எக்ஸாக்டா சொன்னாரு, இன்னும் சிம்பிளா, இன்னும் கேட்க சில்லியாதான் இருக்கும். எத்தனையோ தடவை வெளியே போயிருந்தாலும் மோஸ்ட்லி கார்ல பாத்தீங்கன்னா ஹிந்தி சாங்ஸ் மட்டும்தான் பிளே ஆகும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தமிழ் சாங் போட்டாலுமே அவங்க காதுல ஏர்பாட்ஸ் வச்சுக்கிறாங்க. எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். எத்தனையோ தடவை நம்ம வெளியே போயிருப்போம், ஒரு அதாவது நம்ம இவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணும் போது அவங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கூட அவங்க வெளியே சொல்ல ஓப்பனா சொல்ல, அது அந்த அந்த ஆக்டிவிட்டி அந்த ஆக்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும். இன்னொன்னு வந்துட்டு நாம் காலம் பூரா வந்துட்டு மைதீன் சார் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் நம்ம புல் பண்ணி வாழ முடியாது இல்லைங்களா, இந்த ஸ்ட்ரெஸ் மைண்ட்ல வச்சுட்டு. அப்புறம் அவங்க என்ன என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா நாம வந்துட்டு வேற யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது அந்த மாதிரியும் மைதீன் சார் சொன்ன மாதிரி அது இன்னொரு பாயிண்ட், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ஜாஸ்தியா இருக்கு. இப்ப வந்துட்டு நாம இன்னும் வேற யாரோட இன்கேஸ் வெளியே போறோம் வரோம் அப்படின்னா அதுவுமே அங்க கன்சர்னா இருக்கு சார். இதை ஓப்பனாவும் பேச முடியல, ஃபிக்ஸும் பண்ண முடியல. ஒரு சில டைம் எங்கேயாவது போனோம்னா கூட சரி அவங்களுக்கு தெரியாமே போயிட்டு வர மாதிரி சார், அதுதான் மேக்சிமம் சொல்யூஷனா தெரியுது. சோ அந்த மாதிரி நிறைய ஃப்ரீடம் நம்மளுது மிஸ், செல்ஃப் ஃப்ரீடம், நம்ம ஃபேமிலியதே ஒரு ஃப்ரீடம் மிஸ் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நமக்கு கிடையாது. நம்மளுடைய நேச்சர், நம்மளுடைய வளர்ப்பு விதம், நம்மளுடைய என்விரான்மெண்ட், சூழ்நிலை இதெல்லாம் பொறுத்து ஒரு தாட், எமோஷன் இதெல்லாம் கிரியேட் ஆகும் இல்லையா. நம்ம எப்படி வளர்ந்துருக்கோம் அது நம்மளுடைய அந்த மாதிரி, ஓகேவா. இது வந்து நம்ம கையிலேயே கிடையாது அப்படின்னு தான் சொல்றோம் இல்லையா. சோ ஒரு தாட் வருதுன்னா அது அது மாதிரி அதை எடுத்து நீங்க ஆக்ட் பண்ணிடுறோம் இல்லையா. ஸோ அதுக்கு அந்த ஆக்டிங்க்கு வந்து இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணும். அந்த ஆக்ஷன் பண்றதுக்கும் போது தான் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணும். இந்த ஆக்ஷன் கரெக்டா, தேவையா, நியாய தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஆக்ட் பண்ணா பெட்டர். அதுதான் ஆக்ஷனுக்கு தான் வந்து இன்டெலிஜென்ஸ், நம்ம அறிவு தேவைப்படுது. இந்த தாட்ஸ் எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம அறிவு தேவையில்லை, வச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்படிதான் கிரியேட் ஆகுது இல்லையா. நம்ம மைண்ட்ல இருக்கிற தாட்டே நம்ம இப்போ ஆக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தாட் வருது. இப்போ வந்து நான் வெளியில போகணும்,
இன்னைக்கு வெளில போகணும் அப்படின்னு ஒரு தாட் வருது. அதுக்கப்புறம் அதை திங்கிங்கா திங்கிங்னா அதை பிளான் பண்றீங்க, ஓகே எங்க போகலாம், எத்தனை மணிக்கு போகலாம், வண்டியில போகலாமா, எங்க எப்படி போகலாம், எப்படி திரும்பி வரணும், திங்கிங் அதெல்லாம் பிளானிங் இல்லையா, இதுதான் திங்கிங் அப்படின்னு சொல்றோம். தாட்ன்றது ஃபர்ஸ்ட் உங்களையே அறியாம வந்தது, அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சே நம்ம திங்க் பண்ணி பிளான் பண்றோம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்ட்டு எக்ஸ்டர்னல் விஷயம் பொறுத்து. அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்றது ஆக்ஷன்ல, என்ன பண்ணும் கரெக்டா அந்த டைம் கிளம்பி கார்ல போறது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இல்லையா. சோ இப்படிதான் மூணு ஸ்டேஜஸ் இல்ல, பிளானிங் முடிஞ்சவங்க எக்ஸிக்யூஷன் ஆக்சுவல் ஆக்ஷன் இப்படிதான் மூணு ஸ்டேஜ்ல இருக்கு இல்லையா. தாட் வருது, அதை திங்க் பண்றீங்க, பிளான் பண்றீங்க, அப்புறம் ஆக்ட் பண்றீங்க, எக்ஸிக்யூட் பண்றீங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் வருது இல்லையா. இங்கே திங்கிங்க்கும் ஆக்ஷனுக்கும் தான் வந்து அறிவு தேவைப்படுது, தாட்டுக்கு எதுவுமே பண்ண முடியாது அறிவு இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மனசே ஒர்க் பண்ணுது. ஸோ நம்ம மனசே வந்து நம்ம இஷ்டப்பட்ட படியெல்லாம் எமோஷன்ஸோ இல்லை இதெல்லாம் கிரியேட் பண்ண முடியாது, அன்லஸ் யூ ஆர் கம்ப்ளீட்லி என்ன ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சு அந்த ஆக்ஷனை வந்து பொறுமையாக நிதானமாக புத்தி உபயோகிச்சு பண்ணால் தான் இதுவாகும். ஸோ நம்ம மனசே நம்ம கண்ட்ரோலில் இல்லாத போது நீங்கள் வந்து அடுத்தவங்க இப்படி தான் பிஹேவ் பண்ணணும், அவங்க வந்து கரெக்டாக ஃபேராக தான் நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் இன்னும் இட் இஸ் நாட் பாசிபிள் இல்லையா. அடுத்தவங்க எப்படி நடந்துக்கணும்ட்டுலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, அது அவங்களுடைய வளர்ப்பு அவங்களுடைய சூழ்நிலையில எப்படி அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தவங்கள திருத்தி அவங்க கரெக்டாக இருந்தால் தான் நான் ஒத்துப்பேன், அப்போ தான் இது பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் அப்போ எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் எக்ஸ்டர்னலாக எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். எதர் ஓப்பனாக பேசிடுற மாதிரியோ நீங்கள் சொன்ன மாதிரி ஓப்பனாக பேசிடணும், இல்லை இல்லை முடியாதுன்னா ஓகே அவ்வளோதான், அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு தான் இந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இந்த லெவலுக்கு வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வர வேண்டியதான், தவிர அவங்க வந்து கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ண முடியாது. ஏன்னா அது நம்ம மைண்டே நம்ம கையில் கிடையாது, நம்மளுடைய தாட்ஸே நம்ம கையில் கிடையாது. போது அவங்க என்ன தாட் நினச்சி எப்படி ஆக்ட் பண்ணும் அப்படின்ட்டுலாம் நம்ம டிசைன் பண்ண முடியாது. ஸோ அது அவங்களுக்காக ரியலைஸ் பண்ணாதான் பண்ண முடியும். ஸோ அதை ரியலைஸ் பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் வேணால் எஃபர்ட் எடுத்து அதை புரிய வைக்கலாம், இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லை ஏதோ ஏதோ ஒரு எஃபர்ட் எடுத்து புரிய வைக்கலாமே தவிர மற்றபடி அவங்க மாறணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் கஷ்டம் இல்லைங்க. எனக்கு இன்னொரு க்வெஸ்சன் என்னன்னா, இதுக்கு மட்டும் ஆன்சர் தெரிஞ்ச ஓரளவுக்கு சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா இப்போ அவங்க என்ன இன்கேஸ் நமக்கு அந்த அளவுக்கு அவங்க அளவுக்கு ஃபுல் பண்ண முடியல அப்படின்னு ஆகிற சுச்சுவேஷன்ல அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாலும் ஓகே நம்மளை பத்தி அப்படின்னா அது கரெக்ட் ஆன்சர், அது ஓகேங்களா சார்? இதில் அகைன் இது வந்து எக்ஸ்டர்னல், என்ன நினைச்சிட்டாலும் ஓகேன்றது. இப்போது என்ன நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நினச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு அது டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடும், உங்களுடைய ஏதோ ஒரு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்கோ இல்லை உங்களுடைய செயலுக்கு சரியாக நடக்காமல் போயிடும் இல்லையா. ஸோ அந்த செயல் கரெக்டாக இருக்கிறதுக்கு எப்படி பண்ணிக்கலான்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இல்லை ஐ மீன் என்ன நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்லன்னு நினைக்காம எப்படி அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடலாம், இல்லை இதனால தான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ், அது என்னன்றது நீங்கள் அந்த ஆக்ஷன் எக்ஸாக்டாக என்னன்றது அது உங்கள் சுச்சுவேஷன்லேருந்து பார்த்தா தான் நீங்கள் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ என்ன நினச்சிட்டாலும் பரவாயில்லன்னு எடுத்துக்கிறதும் ஒரு ஆக்ஷன் தான், அது தப்பு அப்படின்லாம் கிடையாது, உங்கள் இஷ்டம் தான். என்ன நினைச்சிட்டாலும் பரவாயில்லனா அந்த ரிலேஷன்ஷிப் ஓகே, அவர் ரிலேஷன்ஷிப் கட் ஆனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்துட்டீங்கன்னா ஆமாம் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இல்லை அதை கிளாரிஃபை பண்ணி புரிய வச்சிடணும், அவங்க புரிஞ்சுக்கணும், நம்ம கன்வின்ஸ் ஆகணும்னு நினச்சி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும். பட் உள்ளே ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம கான்செப்ட் வந்து அகத்தில் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றது தான் மெயினாக. ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் கிளியராக. ஓகேங்க ஓகேங்க, thank you anand sir, ரொம்ப பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஓகே thanks, சொன்னாலும் போதாது. நோ ப்ராப்ளம். மைதீன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணலாம். சார் அந்த அவங்க கேட்டாங்களா, இப்ப ஒரு மேடம் கேட்டாங்களா? ஆமா. அதுக்கு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு முடிவு எடுக்கணும், எப்படி முடிவு எடுக்கணும்னா இதை நான் சால்வ் பண்ணியே தருவேன், இதே எமோஷன் நான் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் வந்து செயலில் இருந்ததுன்னா சீக்கிரத்தில் இதை கிளியர் பண்ணிடலாம். ஒன்ஸ் வந்து அவங்களோட வெளியே வந்துடலாம், அப்புறம் அவங்கள வந்து புரிஞ்சுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்க ஒரு முடிவு எடுக்காமல் இருந்தாங்கன்னா இது வந்து கடைசி வரைக்கும் தொடர்ந்துட்டே இருக்கும். இதை சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும், சால்வ் பண்ணுறதுக்கு என்ன இது இருக்குது கரெக்டுங்களா?
அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ரிலேஷன், அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இதே மாதிரி இருந்தா ஓகே. ஆனா இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து எப்படின்னா கம்பல்சனே இருக்கக்கூடாது, கரெக்டுங்களா? அந்த கம்பல்சன் இருந்தனால சீக்கிரத்துல வந்து பிரேக் ஆயிரும். கொஞ்சம் பேசி தீர்க்கிறது அவங்கதான் முடிவு எடுக்கணும். இது நான் என் லைஃப்ல நடந்தது, சால்வ் பண்ணியாச்சு, அது அவங்களுக்கு உதவும் நினைக்கிறேன். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். ஷூர் சார், தேங்க் யூ. மதியழகன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். இப்ப உங்க யூஎஸ்ல இருந்து அந்த சகோதரி கேட்ட கேள்விக்குதான் நானும் வரேன். ஏன்னா நாங்க வெளிநாட்டுல இருக்கிறதுனால இந்த சிச்சுவேஷன் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை பெரும்பாலும் எல்லாருக்கும் வந்திருக்குது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு இந்த மிலிட்டரி ஏரியால இருக்கிறேன், நான் ஆர்மி குவார்டர்ஸ்ல இருந்தேன் நான். அப்படி பார்க்கும் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நம்ம கலாச்சார ஒரு தமிழர்களை சந்திக்கணும்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அப்ப அங்க அங்க ஒருத்தவங்க ரெண்டு ஃபேமிலி இருக்கிறவங்க அவங்க கூட தான் நெருங்கி பழகுற வாய்ப்பு அதிகமா ஏற்படும். அந்த சிச்சுவேஷன்ல வந்து நம்மள பயன்படுத்திக்கிறவங்க இருக்காங்கன்னா ஆரம்பத்துல அது பழகுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து வெளியில நிறைய யாரும் கிடையாது அப்படிங்கும் போது நெருக்கம் அதிகமாகும். நம்ம சரி, நம்ம தமிழ்நாளுங்க பேசுவோம் அப்படின்ட்டு ஒரு, குறிப்பா பெண்களுக்கு வந்து அதிக அது ஒரு வாய்ப்பு அமையாது. அவங்களுக்கு அது தேவைப்படும், அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா தேவைப்படும். ஆனா போற போக்குல பாத்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாத்துலயும் தலையிடுற மாரி வரும். இந்த அன்பு தொல்லைன்னு சொல்றாங்களா, எல்லாத்துலயும் தலையிடுற மாரி வரும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்கினா கூட, என்ன நீங்க என்ன சொல்லவே இல்லை காரமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வருவாங்க ஆரம்பத்துல. சரி, அப்ப அப்படிதான் போனா அப்புறம் நீங்க வீட்டுக்கு இன்வைட் பண்றது இல்ல, அவங்க வீட்டுக்கு போகும்போது கூட சில பர்சனல் மேட்டர்ஸ் எல்லாம் தலையிடுற மாரி வரும். குறிப்பா ஒரு பிள்ளைங்களை ட்ரெஸ் பண்ணா கூட அதுல கூட அவங்க ஒரு இன்டர்ஃபியர் பண்ணி பேசுவாங்க. நம்ம நம்மளுக்கு அந்த இது இருக்காது, அந்த தைரியம் இருக்காது. சில பேருக்கு வந்து டக்குன்னு கேக்குவாங்க. அப்ப நம்மளுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் பாதிக்கப்படுற மாதிரி வரலாம். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு, அவரு ஆர்மியில தான், அவருக்கு அது மாதிரி வந்தது. இதுல அவங்க பாதிக்கப்படாத அளவுக்கு அகத்துல மன அளவுல பாதிக்கணும்னா நல்ல ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பிளேஷன், அருமையா பண்ணுனீங்க, நல்ல கொடுத்தீங்க. ஆனா புறத்துல வந்து ஏதாச்சும் செஞ்சுதானே அவனு, இது வந்து தொடர்ந்து இருக்கிறதுனால இதுக்காகவே என்ன செய்யறதுனா, எனக்கு ஏற்பட்டப்ப இது மாதிரி கொஞ்சம் தொந்தரவாதனால நான் வீடே மாத்திக்கிட்டேன். வீடு மாத்திட்டீங்க? வீடத்தை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணேன். ஓகே, வீடு ஏசி பரவாயில்ல அப்படின்ட்டு வீடு கொஞ்சம் இடத்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணதுல அவங்களுடைய அந்த அன்பு தொல்லை, அந்த நச்சரிப்பு கொஞ்சம் தொந்தரவு குறைஞ்சது. ஓகே, ஃபோன் கால் ஏன்னா அப்ப அடிக்கடி வர மாதிரி வாய்ப்பு வர்றதுனாலதான் நமக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, சரி மொதல் ஏதோ ஃப்ரெண்டு சரி சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனா நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுல ஆக நம்மளுடைய சுதந்திரத்துல அவங்க வந்து தலையிடுற மாதிரி தெரியுது. நம்ம வந்து எந்த விதத்துலயும் டிசிஷன் எடுக்க முடியாததுக்கு முன்னாடி அவங்க ஏதோ சொல்லிடுறாங்க, அதை தட்டுக்கழிக்க முடியாத சூழ்நிலையை அமைஞ்சிரும். அது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலையில வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வரணும். எப்படின்னா, எப்பயாவது நம்ம மறுப்பு சொல்லி ஆகணும். அதாவது நம்மளுக்கும் சாய்ஸ் இருக்கிறது அப்படிங்கறத காட்டிக்கணும். என்னதான் நம்ம, ஏன்னா நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் இன்னசென்ட்டா இருக்கலாம், சில பேர் ரொம்ப அன்பா இருப்பாங்க, எடுத்து பேசுறது பயப்படுவாங்க, அவரு ஏதாச்சும் கோயிச்சுப்பாங்களோ, தன்னடக்கம் அதிகமா இருக்கலாம், அவங்களுக்கு அதை பத்தி கேர் பண்ண மாட்டாங்க, இல்ல அவங்களுடைய சுபாவம் கூட அப்படி இருக்கலாம். ஏன் சில பேர் ரொம்ப தைரியமா இருப்பாங்க, நம்மளுக்கு சொல்ல கூச்சமா கூட இருக்கும், பயமா கூட இருக்கலாம். அந்த சமயத்துல நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு சின்ன சந்தர்ப்பம் நம்ம சாய்ஸ் எடுத்த மாதிரி காட்டிக்கணும். அந்த மாதிரி காட்டிக்கிட்டோம்னா அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து, மன அளவுல வந்து இது பாதிக்கப்படுறாங்க போது அது வந்து ஒரு காஷன் தான். உங்களுக்கு மனசு வந்து ஒரு சிக்னல் கொடுக்குது, நம்மளுக்கு ஏதோ செஞ்சாகணுங்கிறதுக்கு தான் அந்த வழியெல்லாம் வருது. அதெல்லாம் மன இது, ஐயோ நம்மளுக்கு கஷ்டம் வருதுன்ட்டு. இப்ப முள்ளு வந்து குத்துனாதான் அதை வந்து கையை வைக்க மாட்டோம், இல்லாட்டி அதுல கையை வைப்போம். வழி வந்தாதான் நம்ம திரும்ப தொட மாட்டோம். இப்ப தேன் பூச்சி இருக்குதுன்னா அது கடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் அது கிட்ட போக மாட்டோம். நம்ம இப்ப நெருப்பு சுருங்கிறதுனால அதுல திரும்ப தொட மாட்டோம்.
ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து இவங்க வந்து தானா நான் அவங்களாம் வந்து ஒரு ஒரு டிசிஷன் எடுத்த மாதிரி அப்படின்னு காமிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய நெருக்கம் தொடர்பு கொஞ்சம் கம்மியாகும். அதாவது அவங்களுடைய மேட்டர்லயோ அவங்க சுதந்திரத்திலயோ இன்டர்ஃபியர் பண்றத அளவு குறையுன்னு நான் நினைக்கிறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். முத்துமாரி சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். என்னோட அனுபவம் சார், அதாவது பாகத்துல வந்து ஏதாவது ஒரு 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 புறத்துல ஒரு காரியம் நடக்குது, அது வழியா வந்து பாகத்துல வந்து ஒரு கவலை மாதிரியான ஒரு உணர்வு வருது. சரி, அந்த உணர்வு வரும்போது இப்ப என்னோட அறிவு வந்து பாக்குது இது வந்து எனக்கு வர்றது இல்ல, இது வந்து அகத்துல தன்னகல வந்தது. இது வெளியில அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அது அகத்துல இது மாதிரி வர்றது இயல்புதான், அது அப்படிதான் வரும், வர்றதுதான் சரி அப்படின்னு. இந்த என்னோட உடம்புல பாத்தீங்கன்னா நான் வேற, என்னோட அறிவு, என்னோட எப்படி சொல்ல, என்னோட அறிவு வேற, எனக்கு வந்திருக்கிற அந்த கவலைகள், அந்த இன்பங்களாகட்டும் துன்பங்களாகட்டும் இதெல்லாம் வேற, அப்படிங்கிற மாதிரி ரெண்டா பிரிஞ்சு பாக்குற மாதிரியான ஒரு தன்மை வருது இல்லையா? எப்படி சரிதான் நான் இல்ல சரிதானா? ஆக்சுவலா வந்து அகத்துல அந்த மாதிரி பிரிவு ஏற்படுறதுதான் வந்து பிரச்சனைக்கே காரணம். ஏன்னா பிரிவுன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த மாதிரி எனக்கு பிடிக்காத உணர்வு வந்துச்சு, இந்த உணர்வு எனக்கு பிடிக்கல, இதை சரி செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அந்த பிரிஞ்சு நான் வேற இந்த உணர்வு வேற அப்படின்னு பிரிஞ்சு பாக்குறோம் இல்லையா? ஸோ அப்பதான் வந்து அதோட சண்டை போட, அதோட ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், அதோட போராடி அதை சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு போராட்டத்துல இறங்கிடும் இல்லையா? அதனால அந்த பிரிவு தான் பிரச்சனைக்கு காரணம். பட் அதனால வந்து பிரிவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா திருப்பியும் அதுவும் ஒரு பிரிவை கிரியேட் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால இந்த ஆக்ஷன் செயல் எதுவுமே கிடையாது அகத்தை பொறுத்த வரைக்கும். அகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த செயலும் செய்யாம சும்மா இருக்கிறது தான் வந்து சொல்யூஷனே. ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு செயல் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னாவே திருப்பியும் அங்க ஒரு செயல் செய்பவர் வந்து அங்க அந்த செய்யப்படும் அந்த பொருள் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் திருப்பியும் கிரியேட் ஆகி திருப்பியும் அந்த போராட்டம் தான் கிரியேட் பண்ணும். ஸோ திருப்பியும் வந்து இதை சரி பண்ணுவோம், பிரவாகம் இதை விடணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே விடுறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு உட்காந்து திருப்பியும் அதோட போராடிட்டு இருப்போம். என்னோட மனசு இப்படி வேலை செய்யுது, இதை சரி பண்ணுமே அப்படின்ட்டு. நான் பிரவாகமா விடுறது இல்லையே, பிரவாகத்துல விடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி திருப்பியும் அதோட போராட ஆரம்பிச்சிருவோம். அதனால இங்க வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கோ இல்லை செய்யறதுக்கோ எந்த செயலுமே கிடையாது. அகத்தை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் புரிஞ்சு இப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதோட அவ்வளவுதான், அங்கே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதான் நம்ம புரிதலே. ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஆக்ஷன் பேச்சுக்கு எதுவுமே அங்கே குவஸ்டினுக்கே இடம் இல்லை, அங்கே எதுவுமே பண்ண முடியாதுன்றதான் அவ்வளோதான், ஃபுல் ஸ்டாப். அதோட நிறுத்திக்க வேண்டியது அங்கே எதுவும் பண்ணுறது கிடையாது. பண்ணுறது எல்லாமே உங்கள் அறிவை யூஸ் பண்ணி பண்ணுறது எல்லாமே வந்து வெளியில் மட்டும்தான். ஸோ அந்த புரிதலுக்கு நீங்கள் வரணும், அந்த முடிவுக்கு நீங்கள் வரணும். இந்த கருத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட்டாக எந்த சந்தேகமும் இல்லாமல் ஃபுல்லாக கன்வின்சிங்காக அதை அந்த முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா போதும், அதுக்கப்புறம் நீங்களே முயற்சி கீழே போட்டுருவீங்க, அதுக்கப்புறம் அது தன்னால மனசு தன்னால இயங்கிட்டு இருக்கும். ஸோ அதுதான் பிரவாகம் அப்படின்னு சொல்றோம். ஆமாங்க, அது சரிதான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அதுதான் வந்து இப்ப புரிதல் வந்து இப்ப ஏன்னா ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு வருஷம் நெருக்கி ஆக போகுது, ஐயாவுடைய கருத்துக்கள் இதெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சு இந்த இதுக்கு வந்தது. ஆனா ஆரம்ப காலத்துல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் அந்த அறிவு வந்து அந்த எனக்கு ஏற்பட உணர்வுகளோட போய் ஃபர்ஸ்ட் உணர்வுகள் இப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அப்புறம் வந்த உணர்வுகளை சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன், அப்புறம் இப்ப எப்படின்னா அது வருது அதை வந்து பாக்குறேன், அதாவது வந்து அது அப்படிதான் வருது, அதை நான் வந்து ஒண்ணும் செய்ய தேவையில்ல, ஆனா அந்த சிச்சுவேஷன் இப்படிதான் வரும் அப்படிங்கிற அந்த புரிதலோட அதை பாக்குறேன். அடிக்கடி ஜீவமணியை கூட சொல்லுவாங்க, ஏதோ ஒரு ஒரு கவலை வருது அப்படின்னா அந்த கவலை வந்து இந்த அறிவுக்கு தான் வந்ததுன்னு இந்த அறிவு போய் போராடுது அப்படின்னாங்க. அது மாதிரி அது வந்து இதுக்கு முன்னாடி புரிதலுக்கு முன்னாடி வந்து அப்படிதான் இருந்தது, அது வந்த உடனே அது ஏன் வந்தது எடுத்து வந்தது இப்படி வந்துருச்சு அப்படின்னு அதோட போய் போராடியே காலம் போயிட்டு இருந்தது. இப்ப வந்து அது அந்த புரிதல் வர வர அந்த காலங்கள் போக போக ஒரு சில காலகட்டங்கள்ல வந்து நம்மளா போய் சரி பண்ற மாதிரியே இருந்தது. இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அகத்துல வந்து ஒரு அதாவது வந்து இதுல என்ன ஒண்ணுன்னா இந்த இன்பம் வரும்போது மட்டும் கூடுதலா தெரிய மாட்டேங்குது, இந்த கவலைகள் போராட்டங்கள் ஏதாவது வரும்போதுதான் வந்து பழுச்சுன்னு தெரியுது. அப்ப அந்த பழுச்சுன்னு தெரியும் போதுதான் ரைட்டு இப்போ வெளியில இருந்த பாருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அப்ப அதுக்கு தகுந்தபடி இந்த அகத்துல இந்த மாதிரியான ஒரு போராட்டமான ஒரு உணர்வு
வர்றது இயல்புதான் அப்படின்னு அப்ப அதை வந்து புரிதலோட பார்த்துட்டு அது அதை ஒரு கணம் நின்று பார்த்துட்டு அடுத்து வந்து புறச்செயலுக்கு போயிருது அது அப்படிதான் வரும் அப்படிங்கிற முழுமையா ஏத்துக்கிறது இது மாதிரியான ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டுங்கய்யா அடுத்து இன்னொரு விஷயங்கய்யா சொல்லுங்க ஐயாவோட புக் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு புக் படிச்சிருக்கேன் அதான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது ஐயா அந்த கரெக்டா என்ன முழுசா வந்து மனசுடைய அந்த இயற்கையான ஒரு அமைப்பு வந்து புரிய வச்சது கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு அப்படிங்கிற அந்த புக்கு தான் அந்த ஒரு புக்கை படிச்சதுல இருந்து அந்த ஒட்டுமொத்த இந்த மனசுல இருக்கிற அந்த இது எல்லாமே ஸ்டாப் ஆயிருக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் விரும்பி படித்தேன் ஆனா வந்து அதுக்கு மேல எனக்கு படிக்கணுங்கிறது ஒரு பெருசா அடுத்தடுத்து படிக்கணும் அப்படிங்கறது கொஞ்சம் குறவாவே இருக்குது இது எப்படி நான் அடுத்து கண்டிப்பா படிச்சுதாங்கணுமா இல்ல மத்தபடி வேற எதுவும் விஷயங்கள் ஐயா சொல்லியிருப்பாங்களா நானும் ட்ரை பண்ண வேற ஏதாவது புக்கு படிப்பு அப்படின்னு இப்ப எல்லாமே வந்து இப்ப புறத்துலதான் வேலை இருக்குது இது வந்து அகத்த பத்தியா வேற ஏதோ போய் இதெல்லாம் தேடணும் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த தேடலே இல்லை அது எனக்கும் ஒரு இன்னொரு டவுட் வேற இருக்குது அப்ப இன்னும் ஐயா வேற ஏதாவது எழுதியிருப்பாங்களா இன்னும் நிறைய புக்ஸ் போய் படிச்சிருவோம் அப்படின்னு ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சுகிட்டே இருக்கு ஆமா அது கரெக்ட் தான் ஆக்சுவலா கான்செப்ட பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் ரெண்டே லைன்ல சொல்ல வேண்டிய கான்செப்ட் தான் இவ்வளவு புக்லயும் இருக்கு அவ்வளவுதான் எவ்வளவு புக்கு இன்னும் எவ்வளவு புக்கு எழுதினாலும் அதே இருக்கிற கான்செப்ட் ரெண்டே லைன் தான் அகத்துல எந்த வேலையும் இல்லை எந்த பொறுப்பும் எடுத்துக்காதீங்க வெளியில உங்க செயல்ல ஃபுல்லா அங்கதான் நம்ம கவனம் பொறுப்பு எல்லாமே அங்கதான் எடுக்கணும் அவ்வளவுதான் இந்த ரெண்டு வரியில சொல்றது தான் கான்செப்டே ஸோ இதை சொல்றதுக்கு சுத்தி சுத்தி அதோட எக்ஸாம்பிள் அதை புரிய வைக்கிறதுக்கு சொல்றதுக்கு தான் அவ்வளோ புக்ஸ் அவ்வளோ வித விதமா எழுதியிருக்கிறது ஒவ்வொரு ஆங்கிள் ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்து சொல்லப்படுறது தான் அவ்வளவுதான் தவிர அதெல்லாம் நீங்க படிச்சுதான் ஆகணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது கோர் கருத்தை புரிஞ்சுக்கிறீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டுக்காக படிச்சுக்கிறீங்கன்னா படிச்சுக்கலாம் மற்றபடி புதுசா எதுவும் எழுத முடியாது அதுல எது இருந்தாலும் எக்ஸ்டர்னல் விஷயம் இப்போ இந்த புதிய உலகம் படைப்போம் யாரோ சொன்னாங்க இல்லையா அதை பத்தி அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் லைஃப் எப்படி லைஃபை எப்படி லீட் பண்ணலாம் இல்ல எப்படி வேற எப்படி உலகியல் வாழ்க்கையில வேற எப்படி எல்லாம் மாற்றி அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஐடியாஸ் அது சம்பந்தமா வேணா இருக்கலாமே தவிர கான்செப்ட பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் புதுசா எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் ஒரு விஷயங்க இதுக்கு முன்னாடி வந்து வேலை வந்து செய்யறப்ப வந்து பாத்தீங்கன்னா போராடியே வேலை செஞ்சு வேலைகளை செஞ்சு போய்கிட்டு இருந்த கடை அப்ப என்ன ஆகுனா உடம்புல இருக்கிற அந்த எனர்ஜி மொத்தமும் இதாகவும் உடம்பு வந்து அதிகமா கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமா போட்டு வேலை செஞ்சோம்னா உடம்பு இழைச்சிரும் கொஞ்சம் அர்ஜென்ட் வேலைகள்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா உடம்புலாம் அசந்துருவேன் ஆனா இப்ப அதெல்லாம் டோட்டலாவே சேஞ்ச் ஆயிருச்சு என்னன்னா அகத்துல வேலை இல்லைங்கும் போது அந்த புறத்துல உள்ள வேலைகள்லாம் ரொம்ப ஒரு பார்த்த உடனே அது புரிஞ்சுக்கிற தன்மையும் அந்த வேலைகளை ரொம்ப எளிமையாகவும் செய்யக்கூடிய அந்த தன்மை வந்திருக்கு ரொம்ப ஒரு வாழ்க்கையில வந்து இதெல்லாம் வந்து சாத்தியமா அப்படிங்கிற விஷயம் கூட இவ்வளவு சிம்பிளா தான் இருந்திருக்கு இதுக்குதான் இவ்வளவு காலம் போராடி இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து தெளிவா எனக்குள்ளார அந்த மாற்றங்களை நல்லா பார்க்க முடியுது நான் பார்க்க முடியுங்க கூட எல்லாருமே சொல்றாங்க இந்த விஷயங்கள் சூப்பர் ரொம்ப நல்ல விஷயம் ஆமாங்க சார் இதுதான் என்னுடைய அனுபவங்கள் சார் ரொம்ப நன்றிங்க சார் தேங்க்யூ சதாசிவம் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் வணக்கம் ஆனந்த் சார் வணக்கம் சார் நீங்க சொன்னீங்க தோட் திங்கிங் ஆக்ஷன் ஆமா அப்ப அகத்துல தோட் அண்ட் திங்கிங் ஏற்படுதுன்றது ஆமா ஆமா மனச வந்து நீ ஆக்ஸ் திங்கிங் திங்கிங்கும் மனசுலதான் ஏற்படுது தாட்டும் மனசுலதான் ஏற்படுது ஆக்ஷன் வந்து புறத்துல இல்ல ஆமா ஆக்ஷன்ன்றது பிசிக்கல் ஆக்ஷன் நான் மீன் பண்றது மனசுக்குள்ள நடக்கிறது சைக்கலாஜிக்கலா நடக்கிறது பண்றதுக்காக ஸோ இது வந்து திங்கிங் வந்து வெடி வேலைக்காக நம்ம செய்ய தான் ஆகணும் செஞ்சுதான் ஆகணும் பட் திங்கிங் உள்ள எமோஷன் அகத்து ரிலேட்டடாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் அதுதான் பிரச்சனை என்லெஸ் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுது ஏன்னா அது வந்து திங்கிங் அகத்துல தான் அறிவை யூஸ் பண்ணி திங்க் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது இங்கே நீங்கள் எதுவும் கரெக்ட் பண்ணுறதுக்கோ எந்த வேலையுமே கிடையாது இடத்துல நீங்கள் திங்க் பண்ணியிருந்தீங்கன்னா அது இன்னும் காம்ப்ளெக்ஸாக தான் ஆகிட்டு ஸோ வேலை வெளியில் இருக்குது ஸோ வெளி விஷயம் ரிலேட்டடாக திங்க் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து அதுதான் அந்த இது சொன்னீங்க தோட்ஸ் வருது தோட்ஸ் நாங்க
அது திங்கிங் ஆகினா தான் நங்களுக்கு அது என்ன தோட்டம்னு தெரியும். இல்ல இல்ல அது என்ன தாட்ன்னு தெரியணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது. இப்போ இப்போ ஆக்சுவலா எப்படின்னா இது வந்து சும்மா ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்கு தான் இதெல்லாம் ஐ திங்க் இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்லோ மோஷன் ரீப்ளே, இப்போ கிரிக்கெட் மேட்ச்லலாம் ரீப்ளே மாதிரி பார்க்குறாங்கல்ல அம்பையர்ஸ், அந்த மாதிரிலாம் ஒரு ரீப்ளே பண்ணி பார்க்குற மாதிரி வந்து நம்ம இதை செக் பண்ணி எப்படி உள்ள எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ட்டு ஸ்லோவாக ஒரு லென்ஸ் வச்சு பார்க்குறோம். ஓ இப்படி வருதா தாட், இப்படி வருது இது திங்கிங் ஆகுது, இது ஆக்ஷன் ஆகுது, இப்படி வருது இப்படி வருதுன்னு ஒரு லென்ஸ் வச்சு செக் பண்ணி பார்க்குறோம். இது வந்து பொறுமையாக இது வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறோமே தவிர நிஜமாக ஒரு சுச்சுவேஷனில் வந்து இது உட்காந்து அனலைஸ்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. சுச்சுவேஷன் டக்குன்னு அந்த ஒரு செகண்டில் முடிஞ்சிடும், எல்லாமே ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே எல்லாமே முடிஞ்சிடும். அப்போ உட்காந்து அனலைஸ் பண்ண முடியாது. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான். ஸோ அதை புரிஞ்சிக்கிறதானே தவிர இது தாட்டு வருதா வரலையா திங்கிங் பண்ணால் தான் என்ன தாட்டுன்னு தெரியுமா அப்படின்றதுலாம் அவசியமே கிடையாது. தாட்டுன்றது அதாவது மனசை பொறுத்த வரைக்கும் தாட்டு எமோஷன் இதெல்லாமே வந்து நம்ம கையில் கிடையாது. அதனால இந்த டிபார்ட்மெண்ட் இங்கே என்ன வருதா வரலையா அப்படின்லாம் நம்ம கவலைப்படவே வேண்டிய அவசியமே கிடையாது, எதுவுமே பண்ணவும் முடியாது. ஸோ நம்ம கவனம் ஃபுல்லாக ஆக்ஷன் மட்டும்தான், என்ன ஆக்ஷன் பண்ணோம் அவ்வளோதான். அதுக்கு ஏற்ற மாதிரி தாட் வருதா வரலையா, எமோஷன் வருதா வரலையா, அதை பற்றிலாம் நீங்கள் பாதர் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஆக்ஷன் என்ன பண்ணோம், அதை எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம், அதை எப்படி பண்ணணும், இன்னும் நல்லா பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஃபோக்கஸ் ஃபுல்லாக அங்கே திருப்பணுன்றேன். இங்கே என்ன வருது வரலன்னு திருப்புறதே வந்து திருப்பியும் இதை சரி பண்ணணுன்ற வேலை மாதிரி ஆகிடும். அதனால இங்கே என்ன வேணால் ஆகிட்டு போட்டோம், இங்கே இந்த இந்த நம்மளுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு விட்டுட்டா கூட ஓகே. நம்மளுக்கு இருக்கிறது சம்மந்தம் ஃபுல்லாக எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் மட்டும்தான். அதனால அதுக்கு என்ன தாட் வரணுமோ என்ன திங்கிங் பண்ணணுமோ அதை நேச்சுரலாகவே பண்ணிடுவீங்க. இப்போ என்ன, இப்போ இந்த இந்த கான்செப்ட் தெரியாதவங்கலாம் ஆக்ஷனே பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க, ஆக்ஷனை யோசிச்சு அதை பண்ணி பண்ணுறாங்க அவ்வளோதான். அந்த மாதிரி தான் பண்ணும், ஸ்பெஷலாக எதுவும் பண்ண தேவையில்லை. சில வேலைய பார்த்தோம் எங்களுடைய ஆக்ஷன் வந்து பிள்ளையாகவும் போயிடும். ஆமா கிரிக்கெட் வந்து அவர் ஆமா ஆக்ஷன் நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்றதுனால ஆக்ஷன் எல்லாமே 100% பெர்ஃபெக்ட் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்லாம் எந்த கேரண்டியும் கிடையாது. ஆக்ஷன் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அந்த ஆக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன திறமை என்ன நாலேஜ் வேணுமோ அது தெரிஞ்சால் நீங்கள் சக்சஸ்ஃபுல்லாக பண்ண போகிறீங்க. ஸோ அது ஆக்ஷனை எப்படி பண்ணுறதுன்ற போர்ஷன் அது, அதுக்கும் அகத்துக்கும் சம்பந்தம் அகத்து அதாவது இந்த பிரவாகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. பிரவாகம் மாதிரி போகுதுன்னு எடுக்கத்தானே வேணும். இல்ல அது ஏன் அந்த மாதிரி எப்படி சொல்றீங்க, அது ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு அது இது அகத்துல இது வந்து ஃபாஸ்டா நடக்குது, இதுல கொஞ்சம் ஃபாஸ்டா தான் நடக்குது, ஆனா எங்கட மெமரி வந்து ஒரு கண்டினியூட்டி கொடுக்குது அப்படி தான் நடக்குது. இல்ல இது சொல்றீங்க எக்ஸ்டர்னல் விஷயத்தை சொல்றீங்களா, இல்ல எக்ஸ்டர்னல் இது எக்ஸ்டர்னல் இதுவும் மொமெண்ட் டு மொமெண்ட் தான் இருக்குது. ஆமா நாளைக்கு வேற அப்படின்ற மாதிரி இல்ல நீங்க திங்க் பண்ணி அறிஞ்சிக்கிறீங்களோ எப்படி வேணா அறிஞ்சிக்கோங்க, பட் அந்த கண்டினியூட்டி இருக்கு இல்லையா அந்த எக்ஸ்டர்னல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கண்டினியூட்டி இருந்தா தானே கரெக்டா இருக்கும்ன்றேன். இல்லாட்டி எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி கண்டினியூட்டி இல்லாம இருந்தா இப்ப வந்து உங்ககிட்ட ஒரு ஒரு 10,000 rupees வாங்கியிருக்கேன் அப்படின்னா அப்ப திருப்பியும் அதை கண்டினியூஸ் ஞாபகம் வச்சுட்டு அதை திருப்பி கொடுக்கணும். ஸோ ஒரு 1 week கழிச்சு திருப்பி கொடுக்கணும். ஸோ அதை நான் தான் வாங்கியிருக்கேன், நான் தான் திருப்பி கொடுக்கணும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ எக்ஸ்டர்னல் மொமெண்ட் டு மொமெண்ட் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துக்க முடியாதுல்ல. இல்ல மொமெண்ட் மொமெண்ட் ஆக நடக்குது, ஆனா அத தாங்க அதுல ஒரு கண்டினியூட்டி மொமெண்ட் நடக்குது, பட் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்து தான் ஆகணும்ன்ற எக்ஸ்டர்னலா எடுக்காட்டி செயல் சரியா செய்ய முடியாது. ரெஸ்பான்சிபிலிட்டி மொமெண்ட் மொமெண்டா தான் வருது. சரி ஓகே, நீங்க மொமெண்ட் டு மொமெண்ட் எடுத்தாலும் எப்படி எடுத்தாலும் சரி, பாயிண்ட் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாதான் நீங்க செயல்ல கரெக்டா செய்ய முடியும்ன்ற அவ்வளவுதான். அங்கே ஒரு கண்டினியூட்டி தேவைப்படுது இல்லையா. இப்போது நீங்கள் ஒரு ஒரு பேங்க்கில் லோன் வாங்குறீங்கன்னா நீங்கள் தான் அதை ஒரு 10 வருஷத்துக்கு லோன் வாங்குறீங்கன்னா 10 வருஷத்துக்கு நீங்கள் அந்த கண்டினியூட்டி இது பண்ணி நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை திருப்பி கட்டணும். நீங்கள் தான் அந்த வேலையை உங்கள் வேலையை கரெக்டாக செஞ்சு
ஏன்னா இது பண்ணோம் அந்த மாதிரி எல்லாமே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு நீங்க தான் பண்ணணும். அங்க வந்து மூமெண்ட் டு மூமெண்ட் ரெஃப்ரெஷ் இது முடிஞ்சிச்சு அது நான் பண்ணல அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல. அகத்துலதான் வந்து இந்த உணர்வுக்கு எந்த உணர்வுக்குமே பொறுப்பெடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா மூமெண்ட் டு மூமெண்ட் தான் உணர்வு வந்த உணர்வு போன செகண்டே போயிடுச்சு. அந்த உணர்வை பிடிச்சி வச்சுட்டு நம்மளா பொறுப்பெடுத்துட்டு சண்டை போடுறோம் அப்படின்றதுனால அதை பொறுப்பெடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றோம். பட் எக்ஸ்டர்னலா அந்த மாதிரி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா எங்களை அறியாமத்தான் எல்லாம் நடக்குது. நாங்களாக ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு கோட்பாடு இருக்கு. அது சரியும் போலயும் இருக்கு. இல்ல இப்போ ஆக்ஷன் செயலுக்கு வந்து உங்க அறிவை யூஸ் பண்ணி தான் பண்றீங்க. சும்மா உங்களுக்கு அது அறிவும் வந்து நாங்க அந்த இதன்படிதான் நடக்க வேண்டும். மல்லிகா மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் இப்ப அன்கான்சியஸா நமக்கு வர்ற எக்ஸ்பீரியன்ஸ் எண்ணங்கள்லாம் சொன்ன மாதிரி அது வந்து பிரவாகமா அது பாட்டுக்கு போகுது. அதுதான் கரெக்ட். அதே மாதிரி எல்லா எண்ணமும் அப்படி போறதில்ல. இப்ப மகிழ்ச்சி வந்தா சொன்ன மாதிரி வெளியும் வந்து நீடிக்குது. அறிவு அப்போ வேலை செஞ்சு அந்த மகிழ்ச்சியை நீடிக்க வைக்குது. சரி அதாவது பரவாயில்ல. இப்ப பயம் வருத்தெல்லாம் கூட அந்த சூழ்நிலை அந்த சந்தர்ப்பத்தை பயம் எதனால வந்துச்சுன்னு டக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா பயமும் போயிடுது வருத்தமும் சரி இதெல்லாம் நடக்கிறது நேச்சர் தான் தெரிஞ்சு போயிடுது. ஆனா மத்தவங்கனால ஒரு சூழ்நிலைனால நம்மளுக்கு கோபம் வரும்போது அந்த கோபம் மட்டும் அவங்க மேல மறுபடியும் காட்டுறோம். நம்ம கோபத்தை திருப்பி காட்டுறோம். திருப்பி காட்டும் போது அவங்க மறுபடியும் நம்ம மேல ரிஃப்ளெக்ட் பண்ணும் போது கண்டினியூவா ஆகுது. ஒரு ஸ்டேஜ்ல ஓ இது கோபத்துக்கு கோபம் ஒன்னும் பரிகாரம் இல்லைன்னு நாம போயிட்டாக்கிட்டா அது வந்து இப்ப நம்மளுக்கும் அவங்களுக்குமான அந்த கோப உணர்வுனால ஒரு இது அப்படியே கண்டினியூ ஆயிடுது இல்ல சார். அது நம்ம அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது அதை எப்படி இப்ப நம்ம அவங்க கிட்ட இந்த கோபம் எல்லாம் போன பின்னாடி தெரிஞ்சு எடுத்து பேசினா கூட இப்ப நம்ம புரிஞ்சு நம்ம வந்து புரிதல் உள்ளவங்க சரி அந்த டைமுக்கு கோபப்பட்டுட்டோம் சரின்னு அக்செப்ட் பண்ணி ஆனா புரிதல் இல்லாதவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல. ஒரு சில நேரங்கள்ல அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல. ஆனா தப்பு அவங்க மேலயா இருந்தா கூட அதை அக்செப்டே பண்றது இல்ல. அந்த பகை உணர்வு அப்படியே வளர்ந்துனே வந்துருது. நம்ம எவ்வளவு எடுத்து சொன்னாலும் நாமளே திருப்பி இறங்கி வந்தாலும் அதை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல சார். ஒரு சில நேரங்கள்ல அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம புரிதல்கிறவங்களுக்கு தெரியுது அவங்க அப்புறம் நம்மளுக்கு அது ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஆயிடுது. இந்த மாதிரி அவங்களால கோபம் நம்ம கோவப்பட்டாலும் அவங்க ஏற்படுத்தின சூழ்நிலையால கோவப்பட்டாலும் நம்ம கோவப்பட்டதுனாலதானே அவங்க இப்ப நம்ம கிட்ட இப்படி ஒரு மனப்பான்மையில இருக்கிறாங்கன்ட்டு நம்மளுக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங்க. அத வந்து எப்படி அவங்களுக்கு இந்த மாதிரி ஓகே அதான் அகைன் இது வந்து அகம்புறம்னு பிரிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ அந்த கில்ட்டி ஃபீலிங்கு இல்ல என்ன வருது அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது நேச்சுரலா இயற்கையா என்ன வரணுமோ வருது அவ்வளவுதான். கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த உணர்வு என்னவும் பண்ண முடியாது. ஆக்ஷன்ல உங்களுக்கு தெரியும் அவர் வந்து கோவப்படுத்து அவர் வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. அவர் அவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க மற்றவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியோ இல்ல அவங்க மாறணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து நடக்காத விஷயம். அதை அவங்க ரியலைஸ் பண்ணி அவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா தான் மாற முடியும். நம்ம வந்து இவங்க இப்படி இல்லையே அவங்க அப்படி இல்லையேன்னா நீங்க ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கலாம். பட் அதன்படி அவங்க நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. அதனால அவங்க அது நீங்க செய்யற ஆக்ஷன் உங்களுடைய செயலுக்கு நீங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும். ஸோ நீங்க செயல் தப்பா செஞ்சிட்டீங்க அது அவருக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்போ நீங்க செயலை மாத்தணுமோ இல்லை எல்லாம் பண்ணணும்ன்றது அந்த பொறுப்பை அது நீங்க தான் அந்த பொறுப்பு எடுத்துக்கணும் இல்லையா. செயல்லேருந்து நீங்க தான் செய்யறீங்க. விளைவுக்கு நீங்க தான் பொறுப்பு. நீங்க தான் அந்த விளைவை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. எடுத்துக்கிறோம் சார். இப்ப லைஃப்ல அம்மா பிள்ளை மாமியார் மருமக இதெல்லாம் ரொம்ப இந்த உறவெல்லாம் கூடவே இருக்கிற உறவு தான் அது. அந்த மாதிரி உறவுகளுக்கு இடையே அம்மா பிள்ளைக்கு இடையே இல்ல அப்பா பிள்ளைக்கு இடையே இந்த மாதிரி ஒண்ணு வந்து பேசாத கூட நிறைய பேர் இருக்கிறாங்க சார். அந்த மாதிரி எல்லாம் அப்போ நம்ம புரிதல் இருக்கிறவங்க நம்ம எடுத்துக்கிறோம் திருப்பி. ஆனா அவங்க வந்து அவங்கள மாற சொல்லியே நம்ம சொல்றதில்ல. அதை அப்படியே விட்டுறோம். நம்மளுக்கு நல்லா தெரியுது
ஆனா அவங்க கொஞ்சம் அப்படி இருக்கும்போது சில நேரங்கள்ல அந்த எண்ணம் அப்பப்போ வருது. நம்ம அப்புறம் ஒரு ஒரு ஸ்டேஜ் ஒரு காலம் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வர்ற வரைக்கும் அப்படியே நீடிச்சிருந்து ஒரு ஸ்டேஜ்ல சரியா போயிடுது உறவுகள் கிட்ட. ஆனா தேர்ட் பர்சனா தான் அது எப்படி சொல்ல முடியுது இல்ல அந்த மாதிரி அந்த மாதிரிதான் போகுதுங்க சார். ஒரு சில நேரங்கள்ல இது ரேரா தான் இந்த மாதிரி. நம்ம வந்து எந்த எண்ணத்தையும் வெளியே அப்படி அந்த எண்ணம் வெளியே உள்ள இருந்து அப்படியே கான்சியஸா நமக்கு வெளியே வந்துட்டா கூட அது அறிவினுடைய தாக்கம் வர்றதுக்குள்ளேயே நம்ம உணர்ந்து அது போயிடுது. அது நம்மளுக்கு தெரிஞ்சிருது அது வந்ததுன்றது வெளியே வந்ததை கூட போயிடுது. ஆனா இந்த மாதிரி உறவுகளுக்கு நடுவுல வரும்போது அது நம்ம என்ன புரிதலா இருந்தாலும் அவங்க அத ஒரு சில நேரங்கள்ல அது அவாய்ட் பண்றது அக்செப்ட் பண்றது இல்ல அப்படின்றது நடக்கதான் சார் செய்யுது. அதுதான் சொல்றேன் அவங்க அவாய்ட் பண்றதோ இல்ல அக்செப்ட் பண்றதோ நம்ம கையில கிடையாது. அதுக்கும் புரிதலுக்கும் சம்பந்தமே கிடையாது இல்லையா. அது அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம் அவங்கதான் புரிஞ்சுக்க முடியும். நம்ம அவங்களுக்கு புரிதல் வந்துச்சுன்றதுனால அவங்களுக்கு இது பண்ணுன்ற அவசியம் இல்லல்ல. ரைட்டுங்க சார். இப்ப நான் வந்து அம்மா என் புள்ள அப்படி என்கிட்ட இருக்கும்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சார். என் புள்ள அப்படி இருக்கும்போது அது பசங்க எப்படி எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு. ஆனா அம்மான்ற மனசுக்கு அது கொஞ்சம் அப்படியே ஒரு சில நேரங்கள்ல என்ன அம்மான்ற அளவுல இவ்வளவு அட்வைஸ் பண்ணது கூட தப்பா எடுத்துக்கானே அப்படின்ற மாதிரி அப்பா அப்பப்ப இந்த எண்ணம் வருதுதான். அது போயிடுதான் அந்த எண்ணம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அவ்வளவுதான் ஷார்ட் பீரியடு தான். இருந்தாலும் அது வந்து அந்த டைமுக்கு அது டக்குன்னு அவங்க கிட்ட இருந்து போறதில்ல நம்ம கிட்ட இருந்து போயிட்டா கூட அவங்க அப்படியே அதை கண்டினியூ பண்றாங்கன்றதுதான். ஆமா அதுதான் சொல்ல வர அவங்க கண்டினியூ பண்ணதானே செய்வாங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். அவங்களுக்கு தான் புரிதல் இல்ல இல்லையா. சோ புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் வேணா பண்ணலாமே தவிர மத்தபடி அவங்க அவங்களுக்கு உள்ள மாத்தணும்ன்றலாம் சொல்ல முடியாது இல்ல. நம்ம அவ்வளவு அப்படி மாத்துறதெல்லாம் இல்ல சார். இல்ல மாத்துறதுன்னா என்ன சொல்ல வரானா இந்த புரிஞ்சிக்கிறது நீங்க கண்டினியூ பண்றாங்கறது அதையும் ஒரு மாத்துறதுன்னு அர்த்தம். இப்ப கண்டினியூ பண்றாங்க கண்டினியூ பண்ணாம இருக்கணும்ன்றீங்க அது அந்த மாற்றத்தை தான் சொல்றேன் நான். சோ அதுவுமே அவங்க புரிஞ்சுக்கிட்டாதான் நடக்க முடியும் தவிர நம்ம புரிதலை அவங்களுக்கு இன்னொருத்தருக்கு தான் கொடுக்க முடியாது. ஹெல்ப் பண்ணி நீங்க அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமே தவிர வேற ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா. நம்ம சரிங்க சார். அப்புறம் இன்னொன்னு சார் இப்ப நானும் என் ஃப்ரெண்டு சின்ன வயசுல இருந்தே நாங்க படிக்கிற காலத்துல இருந்து ஃப்ரெண்டு அவங்க நானும் என் ஃப்ரெண்டும் வேலையிலயும் ரெண்டு பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட்ல ஒரே டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணும்போது ஒரே டிபார்ட்மெண்ட் வந்து ரிட்டையர் ஆயிட்டு இது வரைக்குமே நாங்க ஃப்ரெண்டு தான். எல்லாத்தையும் பகிர்ந்துக்குவோம். அதாவது ஃபேமிலியில நடக்கிறதுல இருந்து அவங்க குடும்ப விஷயத்துல இருந்து என்னுடைய குடும்ப விஷயம் வரைக்கும் நல்லா பகிர்ந்துக்கணும் சார். இப்பயும் நாங்க ரெண்டு பேரும் பேசியிருந்தாங்கிறோம். அவங்க வெளியூர்ல இருக்கிறாவா வெளியூர்ல இருந்தாலையும் வீக்லி ஒன்ஸோ அப்படி பேசிட்டு தான் இருக்கிறோம். ஆனா அவங்க வந்து இப்ப எல்லா இதுவும் அவங்க ஃபேமிலி இதெல்லாம் இப்ப பகிர்ந்துக்கிறேன். நான் அந்த மாதிரி எல்லாத்தையும் இப்ப சொல்ல முடியல என்னன்னு புரியல சார். அது இன்னும் ரெண்டு பேரும் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்குவோம். ஆனா இந்த புரிதலுக்கு அப்புறம் பார்த்தா நான் எல்லாத்தையும் அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி நிறைய சொல்ற அளவுக்கு கம்மி ஆகி போயிடுச்சு. அந்த மாதிரி மாதிரியும் தெரியல இப்ப பகிர்ந்துக்கல. அதனால அவ ஏன் இல்லையா என் மேல கோபமா அப்படின்னு கூட ஒரு சில நேரங்கள்ல கேக்குறா. அப்படியெல்லாம் இல்லைன்னு அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். அந்த மாதிரி இந்த மாதிரி புரிதலுக்கு அப்புறம் இப்படி ஒரு இது வருமா சார் மாற்றம்? அது அவங்கவுங்க நேச்சரை பொறுத்து. ஸோ வரலாம் அப்படியும் வரலாம் இல்லை புரிதலுக்கு அப்புறம் நிறைய பேசுகிற மாதிரியும் இருக்கலாம். அது ஒவ்வொருத்தருடைய நேச்சர் இருக்கு பொறுத்த வரைக்கும். அது அது இப்படி தான் ஆகணும் அப்படி தான் ஆகணும்னு சொல்ல முடியாது. உங்களுடைய நேச்சருக்கு எப்படியோ அப்படி ஆகுது அவ்வளோதான். அது இயற்கை அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். ஆனால் முன்ன இருந்த மாதிரி இல்லை அதுதான் தெரியுது. சொல்லணும்னு தோண மாட்டேன். அதனால அது இதுக்கு அப்புறமான்றது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. அதனால தான் ஓகே அந்த மாதிரி இருக்கலாம் இருக்கலாம். இன்னைக்கு செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம் நன்றி. ஸோ திருப்பியும் அடுத்த வாரம் சந்திப்போம். ரெகுலராக செஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ரெகுலராக ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் உங்கள் க்வெஸ்சன்ஸ்லாம் அனுப்பலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. பாய்.